श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं हस्तामलकताङ्गतं काळं वलं पुलियन्ननर्कादलडियवर्क् ताळं वळङ्गि तमिळ्मरै इन्निसை தந்தவள்ளல் மூளும் தவநெறிமூட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார்நிகர் நானிலத்தே நமோ சிந்தியாத்புதாக்லிஷ்டஞானவைராக்யராசயே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே. ஸ்ரீமன் நாதமுனிவருடைய அவதார நட்சத்திரம் திருநட்சத்திர தினமான ஆனி அனுஷ திருநாளான இன்னைக்கு ஸ்ரீமன் நாதமுனிவருடைய வைபவத்தை பேசும்படியான பாக்கியம் நமக்கு இருக்கு. சிவன் நாதமுனிவருடைய அவதார வைபவம், அவர் யோக அனுஷ்டானம் செய்த வைபவங்கள், இதெல்லாமே நிறைய இருக்கு. அதாவது யோக அனுஷ்டானம் பண்ணும்போது கிருஷ்ணனை நேராக பார்த்தார், அந்த மாதிரியாக பகவான் ராமனையே அனுபவித்தார், அப்படியெல்லாம் பல வைபவங்கள் அவருக்கு உண்டு. சிவன் நாதமுனிகளை பொறுத்தவரை நம்ம குரு பரம்பரையில ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, நாதமுனிகள் தன்னுடைய யோகாபியாச மகிமையினாலே கிட்டத்தட்ட 300 வருஷ காலம் எழுந்துள்ளி இருந்தார் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நாதமுனிகளுடைய 16 வருஷம் இந்த சோபகிருத்த வருஷம் என்பதாக சொல்றது. இப்ப இந்த சோபகிருத்த வருஷம் இல்லையா, இது நாதமுனிகள் அவதாரம் பண்ண வருஷம். இந்த வருஷத்தை கணக்கிட்டு இதே மாதிரியாக கிட்டத்தட்ட 1200 வருஷம் முன்னாடியாக நாதமுனிகள் அவதாரம் பண்ணியிருக்கார் என்பதாக சில ஆச்சாரியர்கள் இது 1200வது திருநட்சத்திரம் நாதமுனிகளுக்கு என்பதாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி அவர்களின் அந்த குரு பரம்பரா பிரபாவம் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய புஸ்தகம் இருக்கு இல்லையோ, அதனுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா 1200 எல்லாம் இல்லை, அதுக்கும் மேலேயே ஆயிடுது. ஏன்னா நாதமுனிகள் பல வருஷ காலம் எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு தெரியறபடினால அதனால இன்னும் எத்தனையோ வருஷம் ஆயிடுது அப்படிங்கிறது தெரியுது. எப்படி ஆனாலுமே சோபகிருத் வருஷம் அப்படிங்கிறது அவருடைய அவதார வருஷம் அப்படிங்கிறது எல்லாருமே எழுதியிருக்கிறார்கள். அதனாலே அந்த அவதார வருஷத்திலே அவருடைய இந்த அவதார தினம் இன்னைக்கு விசேஷமாக நம்ம எல்லாருமே கொண்டாடணும். நம்ம சம்பிரதாயத்துல நாதமுனிகள் தான் ஒரு அஸ்திவாரம் மாதிரி, நாதமுனிகள் இல்லைன்னா நம்ம சம்பிரதாயத்துல எதுவுமே கிடையாது. உபய வேதாந்த சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, தமிழ் வேதாந்தம் உண்டு, சம்ஸ்கிருத வேதாந்தம் உண்டு, இது எல்லாத்துக்குமே அவர் தான் அடிப்படையாக அமைந்தவர். தமிழ் வேதாந்தம் தான் தெரியும், ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளை எல்லாம் நமக்கு முதல் முதல்ல திவ்ய சூக்திகளை எல்லாம் நமக்கு சாதித்து தந்தவரே நாதமுனிகள் தான். ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறம் எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் வந்தா கூட அவர் தன்னுடைய யோக மகிமையினாலே ஸ்ரீ நம்மாழ்வாரை சாட்சா்காரம் பண்ணி நம்மாழ்வார்கிட்ட இருந்து திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் உபதேசம் பெற்றார், அதை நமக்கெல்லாம் கொடுத்தார். உபதேசம் பெற்றது மட்டும் இல்லாமல் அதை லோகத்துல எல்லாருடைய க்ஷேமத்துக்காகவும் அதை வெளியிட்டருளினார் அப்படின்னு இருக்கிறபடினால தமிழ் வேதாந்தத்தை அவர் கொடுத்தார், இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேல சம்ஸ்கிருத வேதாந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்குள்ளோ, அது விசிஷ்டாத்வைத்த தரிசனம் அப்படின்னு தரிசனம் என்பதாக சொல்வார்கள். நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய தரிசனம், அதையும் அருளி செய்தவர் நாதமுனிகள் தான். அதுக்கும் அடிப்படையானவர் சீமன் நாதமுனிகள் தான். நம்மளை பொறுத்தவரை சம்ஸ்கிருத வேதாந்தத்தில் மிகவும் பிரதானமான கிரந்தம் அப்படிங்கிறது ஸ்ரீபாஷ்யம், பகவத் ராமானுஜர் அருளின ஸ்ரீபாஷ்யம். அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு மூலமாக இருந்தது அப்படின்னு கேட்டா ஸ்ரீமத் யாமுன முனிகள் அப்படின்னு ஆளவந்தார் அருளி செய்த சித்தித்ரயம் அப்படிங்கிற கிரந்தம்.
சித்தி திரயம் அப்படிங்கிறது உண்மையில மூணு கிரந்தம். அது மூணு சித்தியை பத்தி அவர் சாதிக்கிறதுல, அதனால சித்தி கத்தியத்திரயம் மாதிரி சித்தி திரயம் அப்படிங்கிறது சாஸ்திர கிரந்தம். அது கத்தியத்திரயம்ங்கிறது ஸ்தோத்திரம், சித்தி திரயங்கிறது உண்மையிலேயே பெரிய சாஸ்திர கிரந்தம். அது அதை அது ஒரு மூலம், பகவத் ராமானுஜர் அருளி செய்ததுக்கே அது ஒரு மூலம். அந்த சித்தி திரயத்துக்கும் மூலமாக ஒன்று இருந்தது, அதுதான் ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளி செய்த கிரந்தம். அதுக்கு நியாய தத்துவம் அப்படின்னு பெயர். அந்த கிரந்தத்தை அடிப்படையா வச்சுட்டுதான் மொத்தமுமே வந்திருக்கு எல்லாமே. நாதமுனிகளுடைய உபதேசம் மட்டும் இல்லாமல் நம்முடைய விசிஷ்டாத்வைத தரிசனம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ, இது எல்லாமே நமக்கு இந்த கிரந்தத்தை அடிப்படையா வச்சுட்டுதான் வந்திருக்கு. நாதமணிகள் அருளை செய்த அந்த நியாய தத்துவம் அப்படிங்கிற கிரந்தமானது இப்ப இப்ப கிடைப்பதில்லை, அந்த கிரந்தம் இப்ப லுப்தம். ஆனால் அது ரொம்ப வருஷ காலம் கிடைச்சின்றிருந்தது. ஏன்னா பகவத் யாமுன முனிகள் மாத்திரம் இல்லாமல் பகவத் ராமானுஜர் கூட இந்த நியாய தத்துவத்திலேருந்து சிலதெல்லாம் எடுத்திருக்கார். எல்லாத்துக்கும் மேலாக நியாய தத்துவத்திலேருந்து பல விஷயங்களை சாதித்தவர் அப்படின்னா சுவாமி தேசிகன் தான். அப்பட்ட விஷயங்கள் சொல்றிருக்கார், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய விஷயங்கள் நியாய தத்துவத்திலேருந்து எடுத்து சாதிச்சிருக்க. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்ல ரெண்டு கிரந்தம் விசேஷமானது, ஒன்னு நியாய சித்தாஞ்சனம் அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு நியாய பரிசுத்தி அப்படின்னு ஒண்ணு. இந்த ரெண்டுலையுமே இந்த நியாய தத்துவத்திலேருந்து பல விஷயங்கள் சாதிச்சிருக்காரு. இப்ப ஒரு வேடிக்கை பாருங்க, இது எல்லாமே நியாயா நியாயான்னு வந்துருக்கு. அவர் சீமன் நாதமுனிகள் அருளி செய்ததும் நியாய தத்துவம் அப்படிங்கிறது. தேசியன் அருளி செய்த ரெண்டு கிரந்தம் சொன்ன, ஒண்ணு நியாய சித்தாஞ்சனம், இன்னொன்னு நியாய பரிசுத்தி அப்படின்னு ரெண்டு கிரந்தம். ரெண்டுமே சாஸ்திர கிரந்தங்கள். இந்த ரெண்டுலையும் நியாய தத்துவத்தை நிறைய விஷயம் தத்துவத்திலேருந்து பிரமாணமா எடுத்து சாதிக்கிறார். இப்படி நாதமுனிகள் சாதிச்சிருக்கார், இப்படி நாதமுனிகள் சாதிச்சிருக்கார் அப்படின்னு. நாதமுனிகள் சாதிச்சுட்டார் அப்படின்னா அப்ப சுவாமி தேசிகன் வந்து அதை பரம பிரமாணமாக சாதிக்கிற வழக்கம். இப்படி அவரே சாதிச்சிருக்கார், அதனால அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு. இதுல இந்த ரீதியில பார்த்தோமானால் நம்மளுடைய விசிஷ்டாத்வைத தரிசனத்துக்கு மூலமாக இருந்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் அப்படின்னு தெரியுது. அதனாலதான் தேசிகன் சொல்றார், நாதோபஜ்ஞம் பிரவிருத்தம் அப்படின்னு. நாதமுனிகள்டேந்து ஆரம்பிச்சது எங்க மதம் அப்படின்னு விட்டார். திருவாய்மொழியெல்லாம் இருக்கட்டும், மதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, இது ஸ்ரீமன் நாதமுனிகள்டேந்து ஆரம்பிச்சு. பகுபீர் உபசித்தம் யாமுனே யப்ரபந்தைஹி, அதுக்கப்புறம் யாமுனேயர் ஆள வந்தார், அவர் தான் வளர்த்தார். திராத்தம் சம்யக் யதீந்திரைஹி, அப்புறம் யதீந்தர் ராமானுஜர் இதான் ரட்சிச்சு கொடுத்தார். நாதமுனிகள் ஆரம்பிச்சு வைத்தார், ஆள வந்தார் வளர்த்தார், அப்புறம் யதிராஜர் பாஷ்யகாரர் இதை ரக்ஷ பண்ணி கொடுத்தார். பிற மதங்கள்லேருந்து எந்த ஆபத்தும் வராத மாதிரி இவர் ரக்ஷ பண்ணி கொடுத்தார். இதம் அகிலதம கர்சனம் தரிசனம் நகா, அப்படி இருக்கக்கூடிய இந்த தரிசனத்துல நம்மளுடைய விசிஷ்டாத்வைத தரிசனத்துல சுவாமி வேதாந்த தேசிகர் நன்னா பிரகாசப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடியன் சொல்ற வழக்கம் எப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல கிரகம் நிர்மாணம் பண்றான்னு வச்சுக்கோங்க, பெரிய மாளிகை ஒண்ணு கட்டுறார் அப்படின்னா அப்ப முதல்ல அதுக்கு நல்ல அஸ்திவாரம் போடணும் அந்த மாளிகைக்கு. பெரிய மாளிகையா நன்னா கட்டணும்னா கீழே அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் நன்னா இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த மாளிகையை கட்டணும், அதுக்கப்புறம் அதுக்கு சுத்தி வேலிகிலி எல்லாம் போட்டு அந்த மாளிகைக்கு எந்த விதத்திலயும் ஆபத்து வராத மாதிரியாக, மழை பெஞ்சா கூட உள்ள வராத மாதிரியாக அதுக்குன்னு சில பவுடர்லாம் இருக்கு, அதெல்லாம் போடணும். வெயில் வந்தா அதுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதாக அதுக்குன்னு சில சுண்ணாம்பு ஸ்பெஷலா ஒன்னு ஒன்றுக்கு இப்ப சுண்ணாம்பு தனித்தனியா கிடைக்குது, அந்த மாதிரி அது இதுக்கு அதெல்லாம் போட்டு நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நன்னா காப்பாத்தி கொடுக்கணும். வெறுமை கட்டணம் கட்டினா போறாது, கட்டணத்துக்கு வேலி அமைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சகல விதத்திலயும் மழையோ வெயிலோ காத்தோ எதுவுமே வராமல் அதை காப்பாத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாலாவது என்னன்னு கேட்டா, அந்த கிரகத்துல வெளிச்சம் இருக்கணும், தீபம் இருக்கணும். இந்த காலத்துல ஆனா கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும், முன்னாடினா தீபம் ஏற்றத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணணும். இதுதான் இந்த நாலு ஆச்சாரியர்கள் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஸ்ரீமன் நாதமுனிகள் அப்படிங்கிறவர் அஸ்திவாரம் கட்டிருக்கார். நம்மளுடைய விசிஷ்டாத்வைத தரிசனம் அப்படிங்கிறதே ஒரு கட்டடம்னு வைப்போம், அதுல ஸ்ரீமன் நாதமுனிகள் அஸ்திவாரம் போட்டு கொடுத்தார். ஸ்ரீமத் யாமுன முனிகள் அப்படின்னு தான் அவர் தான் கிரகத்தை கட்டினார். பகவத் ராமானுஜர் தான் மேல அதுக்கு சிமெண்ட் பூசி பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணி கிரகத்தை கட்டினா போறாரு. பூச்சி வேலையெல்லாம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் இருந்தாதான் கிரகம் திருடமா இருக்கும்.
அதனால அந்த பூச்சி வேலையெல்லாம் பண்ணி மழை வெயில் முதலானதெல்லாம் வராமல் ஆபத்துகள் வராமல் வேலி போட்டு பர மதத்திலேருந்து நமக்கு எந்த பாதிப்பும் வராமல் காப்பாற்றி கொடுத்தார். ஆனா இது அத்தனையும் தான், அந்த கிரகம் நன்னா இருக்கணும்னா பிரகாசமா தெரியணும்னா வெளிச்சம் வேணும், தீபம். அததான் அகில தமக்கரிசனம் தரிசனம், இருட்டே இல்லாமல் நம்ம தரிசனம் இருக்குன்னா தேசிகன் பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, தேசிகனுடைய அந்த கிருதிகள் மூலமாக நமக்கு இது எல்லாமே புரியுது. வெளிச்சம் இருந்தா தானே வீடு இருக்கிறதே தெரியும். அந்த மாதிரியாக ஒரு வீடு நன்னா இருக்கு, கிரகம் நன்னா இருக்கு, நல்ல பெயிண்டிங் எல்லாம் நன்னா இருக்கு, நிறைய சித்திரங்கள்லாம் வரைஞ்சிருக்கா அப்படின்னா வெளிச்சம் இருந்தா தானே தெரியும். அந்த மாதிரி நாதமுனிகள் பண்ணாலும் யாமன முனிகள் பண்ணாலும் ராமானுஜ முனி பண்ணாலும் தேசியன் வெளிச்சம் போட்டு காமிக்கிறபடியால் தான் அவா கிருதிகள் தான் நமக்கு புரியுது, இல்லாட்டா அவருடைய அருளிச்சையில் நமக்கு புரியாது. அவர்கள் பண்ணதெல்லாம் நமக்கு புரியாது. சீபாஷ்யமாகட்டும் எதுவாகட்டும் தேசியன் அனுகிரகம் பண்ணாதான் புரியும். அதனால விளக்கேற்றினார் சுவாமி தேசிகன். அதுல எது எப்படியோ சீமன் நாதமுனிகளுடைய கிருதி நியாய தத்துவம் இருக்கும் இல்லையோ, அதை பொறுத்த வரைக்கும் அது நூத்துக்கு நூறு உண்மை. ஏன்னா நியாய தத்துவத்தை சுவாமி தேசிகன் பிரகாசப்படுத்தின மாதிரி யாருமே பிரகாசப்படுத்தல. அதை அடிப்படையா வச்சே, நியாய தத்துவத்தை அடிப்படையா வச்சே இந்த ரெண்டு கிரந்தங்கள் நியாய சித்தாந்தம் நியாய பரிசுத்தி இது ரெண்டும் தேசிகன் சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால அப்படி கிரந்தங்கள்லாம் சாதிச்சு அதுல இருக்க விஷயங்களே எல்லாம் நிறைய எடுத்து காமிச்சு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இப்படியாக எல்லாத்துக்குமே ஆதாரமாக சீமன் நாதமுனிகள் அந்த நியாய தத்துவங்கிற ஆச்சரியமான கிரந்தத்தை அருளி செய்த நம்ம சித்தாந்தத்தை அவர் அழகாக இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு காட்டி கொடுத்தார். அதுல இருக்கக்கூடிய சில ஒன்னு ரெண்டு விஷயங்கள், எப்படி சீமன் நாதமுனிகள் நம்ம சித்தாந்தத்தை வடிவமைத்து கொடுத்தார் அப்படிங்கிறத பத்தி இப்போ அடியே சொல்லப்போறேன். சில விஷயங்கள் மாத்திரம், மொத்தமா எல்லாம் சொல்ல போறது இல்லை. பொதுவாக நம்ம சித்தாந்தத்துல பிரதானமான விஷயம் என்னன்னு கேட்டா, லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டித்தவன் எம்பெருமான், அவன் வந்து இந்த உலகத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன், இந்த பிரபஞ்சம் எல்லாம் அவனுக்கு சரீரமாக இருக்கக்கூடியது, இதையெல்லாம் வேதமே சொல்றது. அப்ப சரீரம்னா என்ன, ஆத்மானா என்ன, இதை பத்தி எல்லாம் அலசியிருக்கா எல்லாருமே. சுவாமி நம்மாழ்வாரும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்துளன் அப்படின்னு, உடலுக்குள்ள ஆத்மா இருக்கா மாதிரி எம்பெருமான் எல்லா இடத்துலையும் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கான், அதனால தான் பரமாத்மா அப்படின்னு பெயர் அப்படின்னு, இதெல்லாம் எல்லாத்தையும் இந்த சித்தாந்த விஷயங்கள்லாம் உபரிடத்திலையும் இருக்கு, திருவாய்மொழியிலையும் இருக்கு, பின்னாடி வந்த ஆச்சாரியர்களும் எல்லாருமே நிறைய பேர் எல்லாருமே இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியாக பிரம்மசூத்திரம் அதுலேயும் இருக்கு, அந்தரியாமி அதிதெய்வா அதிலோகாதிஷு தத்தர்ம வியபதேசாத் பிரம்மசூத்திரம், அந்தரியாமியாக பகவான் இருக்கான், ஏன்னா வேதத்துல அதை ஸ்பஷ்டமா சொல்லி இருக்கிறபடினாலே அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பகவான் நாராயணன் அவனை பற்றின விஷயங்கள், அவனுடைய ஞானத்தை பற்றின விஷயங்கள், இப்படி எல்லாம் ஒரு தரிசனம்னா அதை நல்லா ஸ்பஷ்டமா பல விஷயங்கள் காமிக்கணும். இது வெறும் மதம் ஆக நாராயணன் நம்பின்னு இருக்கோம் அப்படி கிடையாது, அது எல்லாத்தையும் இவர் வந்து அருளி செய்கிறார். உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பகவான் சர்வாத்மா நாராயணன், அவனுக்கு சர்வஜ்ஞன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. வேதத்திலேயே சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு வரும். பகவான் சர்வஜ்ஞன், எல்லாம் தெரிந்தவன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்கும் என்ன, சாஸ்திரம் படிக்காதவாள்லாம் கூட அவெல்லாம் கூட என்ன நம்புறான் கேட்டா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார், அவருக்கு தெரியாததே எதுவுமே கிடையாது, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறது பாமர ஜனங்கள் கூட சொல்லதான் சொல்றார். அதனால பகவான் சர்வஜ்ஞன், எல்லாம் அறிந்தவன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். இந்த எல்லாம் அறிந்தவன் அப்படிங்கிறதா, எந்த ரீதியிலே எல்லாவற்றையும் அறிந்தவன் அப்படிங்கிறத சீமன் நாதமுனிகள் அழகா சாதிக்கிறார். அந்த நியாய தத்துவத்துல முதல் ஸ்லோகம் ஆரம்ப ஸ்லோகத்துல அவர் சாதிக்கிறார். யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும். பகவான் எல்லாம் தெரிந்தவன், எல்லாத்த பத்தியும் ஞானம் இருக்கு அப்படின்னா அந்த ஞானம் ரொம்ப விசேஷமா இருக்கான். அது மெதுவா சொல்ற பாருங்க, யோ வேத்தி யுகபத் சர்வம், வேத்தினா தெரிந்து கொண்டிருக்கிறான், சர்வம்னா எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறான், யுகபத் அப்படின்னா ஒரே சமயத்துல அப்படின்னு அர்த்தம், ஒரே சமயத்துல எல்லாம் தெரியும். அதாவது எல்லாம் தெரியுங்கிறது முதல் விஷயம்.
எல்லாம் தெரியுங்கிறது மாத்திரமல்லாமல் ஒரு சமயத்திலேயே எல்லாம் தெரியும். இதுல என்ன விசேஷம் கேட்டான்னா, நமக்கெல்லாம் ஞானங்கிறது ஒரு சமயத்துல ரெண்டு ஞானம் வராதான் யாருக்குமே. இதுக்குதான் அடிப்படையான இப்ப சாஸ்திரம் ஒன்று பார்க்கணும். சாஸ்திரம்னா என்ன கேட்டா சயின்ஸ். அடிப்படையாக என்னன்னு கேட்டானா, யாருக்குமே எந்த மனுஷனோ மிருகமோ யாருக்குமே ஒரு சமயத்தில் ஒரு ஞானம் தான் வரும், ரெண்டு ஞானம் வராது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு ஞானம் வர முடியாது. ஏன்னு கேட்டான்னா, இந்த மனசு இருக்கு இல்லையோ, மனசுக்கு அவ்வளவு சக்தி கிடையாது. மனசு ஒரு இந்திரியத்தோட சேர்ந்து ஒரு சமயத்துல ஒரு ஞானம் தான் வரவைக்க முடியும். இத நிறைய பேர் ஒத்துண்டிருக்கான் இந்த விஷயத்த, சயின்ஸ்லயும் ஒத்துண்டிருக்கான். இதுக்கு நல்ல உதாரணம் அப்படின்னா, நம்ம டிவி பார்க்கும்போது ஒரே சமயத்துல கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். அப்ப ஒரு சமயத்துல ரெண்டு ஞானம் வருதே. கண்ணால பார்க்கும்போது ரூபத்தை பார்க்கிறோம், காதால கேட்கும்பொழுது சப்தத்தை கேட்கிறோம். அப்ப கண்ணால ரூபத்தை பார்க்கிறோம், காதால சப்தத்தை கேட்கிறோம், ஆடியோ வீடியோ ரெண்டும் இருக்கு. அப்போ ஒரே சமயத்துல ரெண்டு ஞானம் வருதே அப்படின்னு கேட்டா, இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்றா, அப்படி வராது. இவன் ஒரு க்ஷணம் கண்ணால் பார்ப்பான், அடுத்த க்ஷணம் காதால கேட்பான், அடுத்த க்ஷணம் கண்ணால பார்ப்பான், அடுத்த க்ஷணம் காதால கேட்பான். மாறி மாறி தான் வரும் அது. ஆனா அதிவேகமா நடக்கும். அதிவேகமா நடக்க அப்படின்னா நமக்கு எதுவும் விட்டு போன மாதிரி தெரியாது. ஏன்னா க்ஷணங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷம். ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறி 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 அதிவேகமாக நடக்கும். அந்த வேகத்தை நம்மளாலே கணக்கு பண்ண முடியாது. அதிவேகமாக ஒரு ஃபேன் சுத்தித்துன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி ஒன் பின்னாடி ஒன்னாக அந்த ரெக்கை எல்லாம் சுத்துறது நமக்கு தெரியாம இருக்கோ, அந்த மாதிரி இதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் இங்க வரிசையா தான் நடக்கிறது. முதல்ல கண்ணால பாக்கிறேன், அப்புறம் காதால் கேட்கறேன், அப்புறம் கண்ணால் பாக்கறேன், காதால் கேட்கறேன், கண்ணால் பாக்கறேன், காதால் கேட்கறேன். இப்படிதான் ரொம்ப வேகமா வரைச்ச நம்ம எல்லாம் ஒரே சமயத்துல எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும். இந்த ஃபேன்ஸ் வரேன் ஃபேன் வந்து ஒரே சமயத்துல மூணு ரெக்கையும் ஒரு இடத்துல இருக்க மாதிரி தெரியும். ஆனா ஒன்னு பின்னாடி ஒன்னா தான் வரும். இது சயின்ஸ்லயும் சொல்லியிருக்கா. சயின்ஸ்ல மாத்திரம் இல்லாமல் நியாயசாஸ்திரத்திலையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கா, எல்லாருமே சொல்லியிருக்கா. அப்போ ஒரு சமயத்துல ஒருவனுக்கு ஒரு ஞானம் தான் வர முடியும் அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டு மூணு ஞானம் வரதெல்லாம் கிடையாது அப்படின்னு இருக்கு. அதனாலதான் என்ன ஆறுதான், டிவி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிரயாசம் தோன்றது காரணம் அதுதான், ஆயாசம். ஏன்னு கேட்டா நாம அவ்வளோ வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாதான் ரெண்டையும் சாதிக்க முடியும். நம்மளால கண்ணாலையும் பார்த்து காதாலையும் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப கான்சென்ட்ரேஷன் தேவையாகும். அந்த கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம மனசை என்ன பண்ணணும், அந்த கண்ணுக்கும் காதுக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் மனசுல கொண்டு போய் மனசை செலுத்திட்டே இருக்கணும். ஏன்னா மனசு இருந்தாதான் முதல்ல பார்க்க முடியும், கேட்க முடியும். மனசு இல்லட்டா நம்ம கண்ணுக்கு கண்ணுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ கண்ணுக்கு முன்னாடி யானையே நடந்து போனா கூட நமக்கு தெரியாது, கண்ணு ஆணு திறந்துட்டு இருப்பான், யானை நடந்து போனா கூட தெரியாது. அதே மாதிரிதான் காதுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஏதாவது பேசிட்டு போனா கூட நம்ம காதில் விழாது, நம்ம மனசு வேற எங்கேயாவது இருந்ததுன்னா. எப்பவுமே இந்த மனசனுடைய ஈடுபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல மனசனுடைய சம்பந்தம் சொல்லுவாங்க, மனசின் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது வந்து கண்ணோடையும் காதோடையும் சம்பந்தப்படும் அப்படின்வாங்க. அப்ப அந்த மனசு வேகமா கண்ணுக்கும் காதுக்கும் சம்பந்தப்படுவான். கண்ணுக்கு போகும், காதுக்கு போகும், காதுக்கு போகும், கண்ணுக்கு போகும், மாத்தி மாத்தி அதிவேகமா போகும். அதுதான் மனோவேகம் அப்படின்னு சொல்ற, மனோவேகம்னு சாஸ்திரங்களை சொல்றது. அது காரணம் இதுதான், ஏன்னா அதிவேகமா போகும் இது. அப்போ மனசை கொண்டு அதிவேகமா நாம தான் செலுத்துறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, நமக்கு மனசுக்கு ஒரு ஆயாசம் வந்துடும், அதனால களைப்பாயிடும். ஆனா அந்த டிவி எல்லாம் பார்த்தா பயங்கரமா, இதே புஸ்தகம் பார்த்தா இவ்வளவு களைப்பு வராது. ஆனா டிவி எல்லாம் பார்த்தா இவ்வளவு களைப்பு வரதுக்கெல்லாம் காரணம் அதுதான். எப்பவுமே ஏதோ லைட் எல்லாம் இருக்குங்கிறதுக்கு மேல நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனுக்காக நம்ம மனசை ரொம்ப வந்து படாத பாடு படுத்துறோம் அப்படிங்கறதுதான் விஷயம். இப்ப அதனால என்ன கேட்டா, ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்திலே ஒரு ஞானம் தான் வரும், ரெண்டு ஞானம் வராது. ஆனால் ஈஸ்வரனுக்கு ஒரே சமயத்துல ரெண்டு ஞானம் வரும். ரெண்டு ஞானம் இல்லை, 200 ஞானம் இல்லை, 2000 ஞானம் இல்லை, எத்தனை ஞானம் வேணா வரும். எல்லா விஷயத்தையும் பத்தி ஒரே சமயத்துல அவனால தெரிஞ்சுக்க முடியும். சகல விஷயத்தையும் ஒரு சமயத்துல அவனால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது முதல் விஷயம். யோவேத்தி யுகபத் சர்வம். அதுக்கு அடுத்த விஷயம் பிரத்யக்ஷேன, எல்லாமே பகவானுக்கு பிரத்யக்ஷமாவே தெரியும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். நமக்கெல்லாம் எல்லாம் பிரத்யக்ஷமா தெரியும் சொல்ல முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்கிறதோ அதான் பிரத்யக்ஷமா தெரியும். இங்க எங்காத்துல நான் இருந்துட்டு இருக்கேன்னா எங்காத்துல என்ன நடக்கிறதோ அதுதான் எனக்கு பிரத்யக்ஷமா தெரியும். இன்னும் வெளியில ஏதாவது நடக்கிறதுல எனக்கு எப்படி பிரத்யக்ஷமா தெரிய முடியும்?
வேற கிராமாந்தரத்திலேயோ வேற தேசாந்தரத்திலேயோ இன்னொரு இடத்துல நடக்கிறதோ எனக்கு பிரத்யட்சமா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆனால் பகவானுக்கு எல்லாமே பிரத்யட்சமாவே தெரியும். பிரத்யட்சமானா கண்ணுக்கு நேரன்னு அர்த்தம் வச்சுப்போம், இந்திரியத்துக்கு நேரன்னு அர்த்தம். எல்லாம் இந்திரியத்துக்கு நேர நன்னா தெரியும் பகவானுக்கு. நமக்கெல்லாம் பிரத்யட்சமா கொஞ்சம் தான் பக்கத்துல இருக்கிறது மட்டும்தான் பிரத்யட்சமா தெரியும், வேற தூரம் இருக்கிறதுல நமக்கு தெரியாது. பக்கத்திலே நம்ம பின்னாடி இருந்து வச்சுக்கோங்க நமக்கு தெரியாது, நேரம் முன்னாடி இருந்தாதான் தெரியும் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பகவானுக்கு எல்லாமே தெரியுங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரே சமயத்துல தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே பிரத்யட்சமாவையும் தெரியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அடுத்த விஷயம் சதா எல்லாமே தெரியும், பிரத்யட்சமா தெரியும் மாத்திரம் இல்லாமல் சதானா எப்பவுமே தெரியும். அதாவது எல்லாம் தெரியும், ஆனா கார்த்தால பாதி தெரியும் ராத்திரி பாதி தெரியும் தானே நமக்கு இருக்கு. காத்தால தெரியறது இருக்கு, அது ராத்திரி தெரியாது நமக்கு. காத்தால சூரியன் தெரிவான், ராத்திரி வேளையில சந்திரன் தெரிவான், அப்படிதான் பகல்ல நட்சத்திரம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா ஏதோ சூரியனுடைய பிரகாசம் இருக்கு அப்படின்னால நமக்கு பகல்ல நட்சத்திரம் தெரியாது அப்படின்னு இருக்கு. ஆனால் பகவானுக்கு எல்லாமே எப்பவுமே தெரியும். இந்த நேரம் வேலையெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது, சதா எப்பவுமே எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு அந்தந்த காலத்துல அது அது தெரியும். சரி, நமக்கு தெரிஞ்சதே சில விஷயங்கள் தான், அந்த தெரிஞ்ச சில விஷயங்கள்லயே எத்தனையோ இதெல்லாம் உண்டு, வ்யவஸ்தைகள்லாம் இருக்கு. அதனால இந்தந்த சமயத்துல இதுதான் தெரியும், தூக்க சமயத்துல ஒண்ணுமே தெரியாது. நம்ம எங்க படுத்துட்டு இருக்கோங்கிறதே, நாம படுத்துட்டு இருக்கோங்கிறதே தெரியாது. முதல்ல அவன் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே தூக்கத்துல தெரியாது. அப்படி இருக்கச்ச ஒரு விதத்துல நான் அப்படிங்கிறது தெரியும், அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் தெரியாது தூக்க சமயத்துலங்கிற. அதனால எதுவுமே நமக்கு வந்து தெரியறதுக்கான ஒரு காலம் தேசங்கள்லாம் உண்டு, இந்த தேசத்துல இந்த காலத்துல இது தெரியுங்கிறதா உண்டு. ஆனா பகவானுக்கு சதா எப்பவுமே தெரியும். அதுக்கு அடுத்த விஷயம் ஸ்வதஹா, ஸ்வதஹானா தானாகவே தெரியும்னு அர்த்தம். நன்னா தானாகவே தெரியும், நமக்கு ஸ்வதஹ தானாகவே தெரியாது, நமக்கு சில இந்திரியங்கள்லாம் இருந்தாதான் நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது உதாரணமாக நம்ம ரூபத்தை பார்க்கணும்னா கண்ணாலதான் பார்க்க முடியும், கந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் வாசனை தெரிஞ்சுக்கணும்னா மூக்கால தான் தெரிஞ்சுக்க முடியும், சப்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா காதால தான் தெரிஞ்சுக்க முடியும். தானா தெரியாது, கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும், காதால கேட்டாதான் சப்தத்தை நம்ம கேட்க முடியும். ஆனால் பகவானுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரு இந்திரியம் இல்லாமல் உனக்கு எப்பவுமே தெரியும். எப்படி தெரியும்னா தெரியுங்கிறது மட்டும்தான், கண்ணால பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவன் பார்ப்பான், பஷ்யத்ய சக்ஷுஹு சசிருணோத்ய கர்ணஹா அப்படின்னு வேதத்தில் வரும். பஷ்யத்ய அச்சக்ஷுஹு, கண்ணு கிடையாது அவனுக்கு, கண்ணு தேவையில்லை ஆனால் பார்ப்பான், காது தேவையில்லை அவனுக்கு ஆனால் கேட்பான் அப்படின்னு வரும். அதாவது இந்திரியாதீனமான ஞானம், இந்திரியங்கள்னாலேதான் ஞானம் வரணும் அப்படிங்கிறது கிடையாது பகவானுக்கு. இயல்பாகவே ஞானம் அப்படிங்கிறது ஸ்வதஹா, ஸ்வயமாவே அந்த ஞானம் அப்படிங்கிறது உண்டு. எல்லாமே ஸ்வயமாவே பகவானுக்கு தெரியும். அப்ப நமக்கு ஏன் அப்படின்னு கேட்டா, நமக்கு இந்த கர்மா இருக்கிற அப்படின்னால நமக்கு இந்த மாதிரி சில வியவஸ்தைகள்லாம் இருக்கு. கர்மாதீனமாக நம்ம ஞானமானது சங்குச்சிதமாக, அதாவது சுருக்கமாக இருக்கு. நமக்கு இவ்வளவுதான் ஞானம் அப்படின்னு நம்ம தள்ள எழுதியிருக்கு அந்த மாதிரி. ஆனால் பகவானுக்கு கர்மங்கள் எல்லாம் கிடையாது, புண்ணியபாப கர்மா கிடையாது. அதனால ஸ்வதஹா அப்படின்னா சுவாபாவிகமாக இயற்கையாகவே எல்லாமே தெரியும், ஒண்ணுனாலதான் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ பகவான் சர்வஜன் சொல்லும் போது இத்தனை விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் பகவானுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது. அடுத்து இரண்டாவது விஷயம் ஒரே சமயத்திலேயே எல்லாமே தெரியும், தெரிந்து கொள்ள முடியும் அவனாலே அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது பிரத்யக்ஷமாவே எல்லாமே தெரியும் அப்படின்னு கண்ணுக்கு நேரம் தெரியற மாதிரி எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது. நாலாவது எப்பவுமே எல்லாமே தெரியும், கால வியவஸ்தை எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. பின்ன அஞ்சாவது இயல்பாகவே எல்லாமே தெரியும், அதை தெரியறதுக்கு இன்னொரு காரணங்கள்லாம், இந்த காரணம் இந்த காரணம் இந்த கண்ணு வேணும் காது வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கண்ணு இருந்தாதான் பார்க்க முடியும், குருடன் பார்க்க முடியாதே, காது இருந்தாதான் கேட்க முடியும், செவிடன் கேட்க முடியாது. ஆனா இப்ப பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது, கண்ணு காதெல்லாம் எதுவும் கிடையாது, அவனுக்கு தெரியுங்கிறது மட்டும்தான். இந்திரியம் இல்லாமலே அவனுக்கு மனசு கூட கிடையாது, மனசு கூட தேவையில்லை அப்படின்னு.
மனசு கூட அப்ராணோ ஹமனா சுப்ரஹான்னு உபநிஷத்துல வரும். பகவானுக்கு பிராணம் கிடையாது, பகவானுக்கு மனசு கிடையாது. பிராணம்னா பிராணவாயு இருந்தாதான் உயிர் வாழ்வான் அப்படிங்கிறது கிடையாது. மனசு இருந்தாதான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அப்படிங்கிறது பகவானுக்கு இருக்கு அப்படின்னு பகவான் சர்வஜ்ஞன்னு சாதாரணமா சொல்ற விஷயத்த அவர் ஒரு வரியில இத்தனை ஆச்சரியமா சொல்லியிருக்கார். இந்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை எடுக்கிற வழக்கம் எடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல, இதே ஸ்லோகத்தையே சுவாமி தேசிகன் கொஞ்சம் மாத்தி அழகா ஒரு ஸ்லோகம் கூட பண்ணிருக்கார். யுகபத் அகிலம் பிரத்யக்ஷேன சதா சததம் விதன்னு நிருபதிதயா திவ்யோதன்வான் அசக்கிய விவர்ஜித ஜலதி சுதயா சார்த்தம் தேவோ ஜெகத் பரிபாலயன் பரமபுருஷா சித்தோபாய பிரதிஷ்ட பர சதாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பண்ண ஸ்லோகம். இதுல முதல் வரியில யுகபத் அகிலம் பிரத்யக்ஷேன சதா சததம் விதன் ஸ்வத சததம் விதன். ஒரே சமயத்துல பிரத்யக்ஷத்தினாலே ஸ்வதா சதா இல்ல சதா சததம் விதன், தானாகவே எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடியவன் அப்படின்னு பகவானை பத்தி இத்தனை விசேஷம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எல்லாமே அதமுனிகள் சொன்னார்னா நான் தான் சொன்னேன், அங்கங்க உபநிடத்துல இருக்கிற விஷயம்தான். உபநிடத்துல பகவானை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் சீமன் நாதமுனிகள் இதையெல்லாம் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக ஆச்சரியமா சாதிக்கிற வழக்கம் நாதமுனிகளுடைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு வேற நிறைய உண்டு. இங்க தரிசனத்துல அதாவது பிலாசபியில நம்ம சித்தாந்தத்துல நாதமுனிகளுடைய கண்டுபிடிப்புகள் அவர் புதுசா கண்டுபிடிச்சார் அப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. அதெல்லாம் சுவாமி தேசிகன் ரொம்ப பெருமையோட சொல்ற வழக்கம். ஏன்னு கேட்டான்னா இப்ப சீமன் நாதமுனிகள் அவதாரம் பண்ணி கொஞ்சம் வருஷம் தானே இருக்கு. என்னன்னு கேட்டானா ஒரு இப்போ 1200 சொன்னா அப்படி இல்லை 1300 மேல ஆயிருக்கும்னு நான் முதல்ல சொன்னேன், அவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. அப்ப நாதமுனிகள் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பாரத தேசத்துல இந்த தரிசனம்ங்கிற பேர்ல நிறைய பேர் நிறைய தரிசனம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நியாய தரிசனம், வைசேஷிக தரிசனம், பௌத்த தரிசனம், ஜெயின தரிசனம் இப்படி எல்லாம் நிறைய இருந்திருக்கு. நிறைய பேர் அவர்கள்லாம் எல்லாமே நல்ல ஞானம் உள்ளவர்கள். அதுல சில பேர் மகரிஷிகள் கூட. நியாய தரிசனம் அப்படின்னு ஒரு தரிசனம், அதை அருளி செய்தவர் கௌதம மகரிஷி. வைசேஷிகம்ங்கிறத அருளி செய்தவர் கனாத மகரிஷி. இவர்கள மகரிஷிகள் வேற. அப்போ மகரிஷிகளா இருந்துண்டு நல்ல தபஸ்விகளா இருந்துண்டு அவர்கள்லாம் தரிசனங்கள் பண்ணியிருக்கான்னா சாதாரண விஷயமா இருக்காது. அவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா தான் பண்ணியிருக்கான். அவ தபஸ்னாலே அவர்களுக்கு ஞானம் எல்லாம் வந்திருக்கு. அந்த ஞானத்தினாலே அவர்கள்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் அவர்களால கூட கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை எல்லாம் இவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கார். அதுதான் நாதமுனிகளுடைய கண்டுபிடிப்புகள். அதெல்லாம் தான் நம்ம சித்தாந்தத்துல நம்ம அழகா நிறைய வச்சுன்னு இருக்கோம். பாஷ்யக்காரர் சொல்ற நாதமுனிகள் சாதிச்சிருக்கார் அப்படின்னு சில விஷயத்தெல்லாம் சாதிக்கிற சுவாமி தேசியன் கேட்கவே வேணாம், தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவார் அப்படி. இத்தனை மகரிஷிகளுக்கெல்லாம் கூட தெரியாத விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இவரும் சாதா இவர் மகரிஷி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இவரும் யோகீஸ்வரர், இவரும் யோகம் பண்றவர். எல்லாத்துக்கும் மேலாக பரமபுருஷனுடைய அனுகிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ இவருக்கு. அந்த அனுகிரகத்தினால்தானே இவருக்கு நம்மாழ்வார் வந்து இந்த திருவாய்மொழியே உபதேசங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. அதனால கபிலர் அப்படின்ற அவரும் மகரிஷி தான். பதஞ்சலி அப்படிங்கிறவரும் மகரிஷி தான். கபில மகரிஷி தான் சாங்கிய தரிசனம் பண்ணவர். பதஞ்சலி மகரிஷி தான் யோக தரிசனம் பண்ணுவார். இவர்கள்லாம் எல்லாருமே தரிசனங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஆனா அவள நினைச்சே கூட பார்க்காத சில விஷயங்கள்லாம் நாதமுனிகள் அனாயாசமா சாதிக்கிற வழக்கம். அந்த நியாய சாஸ்திரத்தையே புரட்டி போட்டுட்டாருன்னா பாருங்களேன். நியாய சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் ரொம்ப பிரசித்தமா இருந்தது. இப்பவும் அது ரொம்ப பிரசித்தம்தான். இப்பவும் நியாயசாஸ்திரம் படிச்சுட்டுதான் வேதாந்தம் படிப்பா எல்லாருமே. ஒரு 4-5 வருஷம் நியாயசாஸ்திரம் படிச்சுட்டு அப்புறம் தான் வேதாந்தம் படிப்பானா பாருங்களேன். அந்த அளவு விஷயம் அதுல இருக்கு நியாயசாஸ்திரத்துல. ஏதோ நியாயசாஸ்திரத்துல 1-2 புஸ்தகம் இல்லை. அது ஒரு 4-5 வருஷம் அதை படிச்சு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேதாந்தமே படிப்போம். அப்படிப்பட்ட சாஸ்திரம் இன்னும் அது பிரச்சாரத்துல இருக்கு. அத ஃபாலோயர்ஸ் வேணா கிடையாதே தவிர அந்த சாஸ்திரத்துல அத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த நியாய சாஸ்திரத்தையே புரட்டி போட்டுதான் இவர் வந்து நியாய தத்துவம்னு ஒண்ணு பண்ணிருக்கார். சீமன் நாதமுனிகள் நியாய தத்துவம்னு பண்ணியிருக்கார்.
அதே மாதிரி நியாயசாஸ்திரத்தை புரட்டி போட்டுதான் தேசியன் வந்து நியாய பரிசுத்தி அப்படின்னு இருக்க நியாயத்தை சுத்தமா நான் காமிக்கிறேன். அவன் நியாயசாஸ்திரத்துல நிறைய தப்பு தப்பா பண்ணியிருக்கான், நான் அதை சுத்தமாக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சுத்தமாக்கி காமிச்சிருக்காரு. அப்போ நியாயசாஸ்திரம் அப்படின்னு மூலமா ஒன்று இருக்கும் இல்லையா, முதல் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது பண்ணது கௌதம முனிவர். அந்த கௌதம முனிவர்ங்கிறவர் மகரிஷி தானே, அப்போ அவர் சொன்னது நீங்க ஏத்துக்க வேண்டாமா மகரிஷி ஆச்சே அப்படின்னு கேட்டா, அப்ப தேசிகன் சொல்ற அவர் மகரிஷி மாதிரிதான் சீமன் நாதமுனிகளும் மகரிஷி, அவரும் தான் நியாய தத்துவம்னு ஒன்று பண்ணிருக்கார், அதை ஏத்துக்க வேண்டாமா. நாதமுனிகளும் மகாஜானி, நாதமுனிகளும் மகாயோகீஸ்வரர், நாதமுனிகளும் பகவானுடைய அனுகிரகத்தை எல்லாம் பெற்றவர், அப்ப அதை ஏத்துக்க வேண்டாமா. இல்ல இதுக்கு முன்னாடி அது வந்துருத்தே, இந்த நாதமுனிகள் நியாய தத்துவம் பண்றதுக்கு முன்னாடியே கௌதமர் அதை பண்ணிட்டாரு, முதல்ல அதுதானே வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த முதல்ல எது வந்தது ரெண்டாவது எது வந்தது அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. எது சரி தப்பு அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததுதான் சரியா இருக்கும், ரெண்டாவது தப்பா இருக்கும் அப்படிங்கறத இதை நியாயசாஸ்திரக்காரர்களே ஒத்துக்கல. நியாயசாஸ்திரத்திலேயே இந்த நியாய கௌதமர் பண்ண நியாயசாஸ்திரத்தை அவர் சொன்னதே தப்புன்னு சொல்றோம்லாம் பின்னாடி நிறைய பேர் இருந்தா, அதுக்கு நவ்ய நியாயம் அப்படின்னு பெயர். நவ்யம்னா நவீனம், புது நியாயத்துல அவ என்ன பண்ணிட்டா, அவளே இந்த நியாயசாஸ்திரத்துல இவ கௌதமர் சொன்னதெல்லாம் சிலதெல்லாம் தப்பா இருக்குன்னு அவளே சொல்றான். அதனால முன்னாடி பின்னாடி எல்லாம் கணக்கு கிடையாது, எது யுக்தியோட பொருந்தும்படியாக சரியா இருக்கோ அது சரியா இருக்கும், இது யுக்தியோட பொருந்தலைன்னா அது விட்டுடணும். அப்படி பார்த்தா கௌதமர் சொன்னது பலது யுக்தியோட பொருந்தல, ஆனா நாதமுனிகள் சொன்ன இந்த நியாயசாஸ்திரம்ங்கிறது யுக்தியோட பொருந்திருக்கு, நியாய தத்துவம்ங்கிறது, அதனால அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சுவாமி தேசியன் அதை நிரூபணம் பண்ணிருக்க, விஸ்தாரமாக நிரூபணம் பண்ணி அந்த நியாயசாஸ்திரத்தையே மாத்தி அமைச்சுட்டார். நியாயசாஸ்திரத்தை மாத்தி அமைக்கிற அளவு சுவாமி தேசிகனுக்கு அந்த அத்தனை அதிகாரம் இருந்திருக்கு, இவரால முடிஞ்சிருக்கு. சுவாமி தேசிகன் மாத்திட்டாருங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை, சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 400 வருஷம் கழிச்சு ரகுநாத சிரோமணி அப்படின்னு ஒருத்தர் வந்தார் நியாயசாஸ்திரத்துல. அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், அதுல மொத்தமே தேசியன் சொன்னதுதான் சரி நியாயசாஸ்திரத்தை முன்னாடி சொன்னதெல்லாம் தப்புன்னு அவர் எழுதியிருக்கார். தேசியன் பெயரை சொல்லி எழுதல, அவர் அவரே கண்டுபிடிச்ச மாதிரி எழுதியிருக்கார். பார்த்தா தேசியன் எழுதினதெல்லாம் அவர் எழுதியிருக்கார், இவர் வரத்துக்கு 400 வருஷம் முன்னாடியே தேசியன் எழுதிட்டார் இருந்தா கூட அப்புறம் வந்து அவர் கண்டுபிடிச்ச மாதிரி எழுதியிருக்கார். அவருக்கு மகாமேதாவின் பெயர் அவருக்கு, அந்த ரகுநாத சிரோமணிங்கிறதுக்கு அவருக்கு. ஆனா அவருக்கு முன்னாடியே தேசியன் இந்த விஷயங்களை எல்லாம் சாதிச்சுட்டு போயிட்டார் முன்னாடியே. அப்ப தேசியனுக்கு இத்தனை அதிகாரம் கொடுத்தது எதங்கிட்ட, அதனால்தான் சர்வதந்திர சுதந்திரம்னு திருநாம் தாயார் கொடுத்துருக்காருங்க, ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கன் ஆச்சியா சர்வ தந்திரங்களும் உமக்கு அதீனம் அப்படின்னு, தந்திரம்னா சாஸ்திரம்னு அர்த்தம், எல்லா சாஸ்திரமும் உமக்கு அதீனம் அப்படின்னு சொல்லி கொடுத்தபடினால்தானே அவர் அதை பண்ண முடியறது, தாயாரே கொடுத்துருக்காரு. எல்லா வித்தைக்கும் அதிபத்தினியாக இருக்கக்கூடிய தாயாரானவர் தேசியனை சர்வதந்திர சுதந்திரம் சொல்றது, வேற யாராவது சொன்னா பரவாயில்ல. அதனால நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் எல்லாத்தையுமே அவர் மாத்தி எழுதுகிறார் தேசிகன். அப்ப நியாயசாஸ்திரத்தை மாத்தி எழுதுறதுக்கு தேசியனுக்கு ஒரு துணையாக இருந்தது நாதமுனிகள் அருளி செய்து இந்த நியாய தத்துவம் அப்படிங்கிறது தான், அதை வச்சுட்டுதான் இந்த விஷயங்கள்லாம் சாதிக்கிறார் நிறையா. அதுல இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா இந்த ஞானம் அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப ஈஸ்வரனுடைய ஞானத்தை பார்த்தோம், நமக்கு வர்ற ஞானம்னு இருக்கும் இல்லையோ அதை நம்ம பார்க்கலாம். நமக்கெல்லாம் ஞானம்னு ஒன்று வருதோ இல்லையோ, யாராவது ஒரு விஷயம் சொன்னா நமக்கு புரியுறது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறோம், நேரம் பழக்கடிக்கு போனால் அங்கே மரம் இருக்கு, மரத்தை பார்க்குறோம், இப்போ மரம் இருக்குன்னு ஒரு ஞானமானது வருது. மரத்தில் ஒரு பறவை இருக்குன்னா பறவை இருக்குன்னு ஒரு ஞானம் வருது, கண்ணால் பார்த்தா அந்த ஞானமானது வருது. ஞானம்ங்கிறாலே ஞானம்னா என்னது, ஞானம்னு சொல்கிறாலே அது என்னது, அதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர், அதுக்கு என்ன ரூபம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பல பேர் பல விஷயமாக சர்ச்சையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த நியாய மதம் அப்படின்னு ஒண்ணு சொன்ன இல்ல, கௌதமர் சொன்னாரு, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், இந்த ஞானம்ங்கிறது ஒரு குணம், அது ஒரு திரவியம் இல்லை, ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, அது ஒரு சப்ஸ்டன்ஸினுடைய ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஒரு புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புஷ்பத்தினுடைய குணங்களாக என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த புஷ்பத்தினுடைய அதுல ஒரு கலர் இருக்கு, அதுல ஒரு வாசனை இருக்கு, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் அந்த புஷ்பத்தினுடைய குணங்கள், ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் இதெல்லாம் குணங்கள். ஒரு ரூபம் ஒரு ரசம் ஒரு கந்தம், ஒரு பழம் இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த பழத்துக்கு ஒரு ரூபம் இருக்கும், அந்த பழத்துக்கு ஒரு ரசம், ரசம்னா டேஸ்ட், ரூபம்னா கலர்,
ஒரு கலர் ஒரு டேஸ்ட் ஒரு ஸ்மெல் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ இதெல்லாம் அந்த பழத்தினுடைய குணங்களை தவிர இதெல்லாம் சப்ஸ்டன்ஸ் இல்லை திரவியம் இல்லை அதெல்லாம் பழங்கிறது திரவியம் மற்றெல்லாம் அந்த திரவியத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் அந்த மாதிரி பார்த்தோம்னா ஆத்மா அப்படிங்கிறது திரவியம் அதுல இருக்கக்கூடிய குணம் தான் ஞானம் பழங்கிற திரவியத்துல குணம் இருக்கும் இல்லையோ பழத்துல ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் இந்த குணங்கள்லாம் இருக்கும் ஆத்மாவில் வந்து ரூப ரச கந்த ஸ்பர்சங்கள்லாம் எதுவுமே கிடையாது ஆத்மாவில் ஒரு திரவியம் இருக்குன்னு மாத்திரம் எல்லாருமே சொல்லியிருக்கா ஜீவாத்மா ஆத்மான்னு ஒரு திரவியம் இருக்கு அப்ப அந்த திரவியத்துல என்ன குணம் இருக்கு அப்படின்னு கேட்டானா அப்ப நியாயசாஸ்திரம் சொல்றா ஞானம் சுகம் துக்கம் இதெல்லாம் ஆத்மாவினுடைய குணங்கள் இல்லையா நம்ம சுகம் அனுபவிக்கிறோம் துக்கம் அனுபவிக்கிறோம் கையில கால எங்க அடிபட்டா கூட ஆத்மாவுக்கு தானே சுக துக்கங்கள்லாம் வருது அதனால சுகம் துக்கம் எல்லாம் ஆத்மாவுக்கு வந்துருக்கு அதனால ஞானம் இச்சா சுகம் துக்கம் இதெல்லாம் ஆத்மாவனுடைய குணங்கள் அப்ப குணங்கள்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது இப்போ புஷ்பம் இருக்கு புஷ்பத்தினுடைய கந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கந்தம் அப்படின்னா கந்த போய் தனியா ஒரு ரூபம் கந்தத்தை கையால் எடுத்தாலும் காமிக்க முடியாது நம்ம பொதுவா மூக்கால தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளவுதான் அந்த மாதிரியாக ஞானம்னு ஒன்று இருக்கு அது குணமாக இருக்கு ஆத்மாங்கிற திரவியம் அந்த திரவியத்தினுடைய குணம் தான் ஞானம் அப்படிங்கிறதாக அவ நியாயசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா அப்போ அதுல சீமன் நாதமுனிகள்லாம் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டார்னா ஞானம் ஆத்மாவுக்கு இருக்குங்கிறது வாஸ்தவம் ஆனா அது குணம் இல்லை அதுவும் ஒரு திரவியம் அப்படின்னார் ஆத்மாவும் ஒரு திரவியம் அந்த ஆத்மாவில் ஞானம்னு இருக்கோ இல்லையோ அதுவும் ஒரு திரவியம் அது வந்து ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம்லாம் மாதிரி இன்னும் ஞானங்கிறது கிடையாது அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிங்கிற ரீதியில அது இருக்க முடியாது பின்ன அதுவும் ஒரு திரவியமாகத்தான் இருக்கு அப்படின்னார் அது எப்படி இருக்கும் புரியலையே அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கா எப்படியானால் தீப பிரதீபம் விளக்கு ஏத்தினா அந்த விளக்குல இருந்து வெளிச்சம்னு ஒண்ணு வருதோ இல்லையோ அப்போ அந்த விளக்கு விளக்கினுடைய வெளிச்சம் அப்படின்னு ரெண்டு இருக்கு விளக்குன்னா அந்த தீப சுடர் இருக்கும் இல்லையோ விளக்கு ஏத்தணும்னா அந்த திரியிலிருந்து வரக்கூடிய ஒரு சுடர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ அது ஒண்ணு இருக்கு அப்ப அதனுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது வெளியில பரவி இருக்கு இது ரெண்டும் எப்படியோ அப்படிதான் ஆத்மாவும் ஞானம் ஆத்மாங்கிறது அது தீப சுடர் மாதிரி ஞானங்கிறது அதனுடைய வெளிச்சம் மாதிரி அதனால ஞானம் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் பரவி இருக்கும் அப்ப என்ன ஆச்சு கேட்டான்னா இந்த வெளிச்சங்கிறது தீபச்சுடரோட சேர்ந்து தான் இருக்கும் தீபச்சுடரை விட்டு தனியா இருக்காது அதோட சேர்ந்து அதை ஆசிரியத்திருக்கும் அதே மாதிரி இந்த ஞானங்கிறது இந்த ஆத்மாவை ஆசிரியச்சு இருக்கும் அப்படின்னு இதுக்கு நிறைய இதனா அலசி ஆராய்ஞ்சிருக்கேன் இது பிரபா பிரபா பிரபாவத்தின் பெயர் பாஷ்யத்தெல்லாம் பிரபானா வெளிச்சம் பிரபாவத்து அப்படின்னா அந்த வெளிச்சத்தோட இருக்கக்கூடிய அந்த தீபம் இது தீபம் மாத்திரம் இல்லை இன்னும் பல வஸ்துகளுக்கெல்லாம் உண்டு உதாரணம் ரத்னங்கள் நல்ல ரத்னங்களுக்கெல்லாம் பிரகாசம் உண்டு இல்லையா சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரங்கள் இது எல்லாத்துக்குமே வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ அப்போ இந்த தேஜஸ் பதார்த்தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் மாதிரிதான் ஆத்மாவுக்கு ஞானம்னு இருக்கு அந்த வெளிச்சம்ங்கிறது குணம் இல்லாது அதுவும் ஒரு திரவியம் தான் அப்படின்னு சொன்னார் இது எவ்வளவு அழகான விஷயம் அப்படின்னா எவ்வளவு அழகான உதாரணம் அப்படிங்கிறத சீபாஷிதான் எடுத்து காமிக்க எவ்வளவு அழகான உதாரணம் கொடுத்துருக்கேன் இந்த பாருங்களேன் இந்த வெளிச்சம் இருக்கோ இல்லையோ அந்த வெளிச்சம் எல்லா வஸ்துக்களையும் எல்லா பதார்த்தங்களையும் நமக்கு பார்க்கறதுக்கு உதவும் வெளிச்சம் இருந்தால்தான் எல்லாம் பார்க்க முடியும் ஆனா அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு வேற வெளிச்சம் வேண்டாம் அந்த மாதிரிதான் ஞானம் இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகும் எல்லா வஸ்துவும் புரிந்தது அப்படின்னா ஞானம் இருந்தா புரிஞ்சதுன்னு அர்த்தம் ஆனா ஞானத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்னொரு ஞானம் வேண்டாம் ஞானம் இருந்தாலே அது புரிஞ்சுது அப்படின்னு அர்த்தமாயிடும் ஸ்வயம் பிரகாசம்னு பேர் இருக்கு அது தானே பிரகாசமாகும் மற்ற வஸ்துக்களை பிரகாசப்படுத்தும் தானே பிரகாசமாகும் தீபமும் வெளிச்சமும் எப்படின்னு கேட்டா பிற வஸ்துக்களை பிரகாசப்படுத்தும் தானே பிரகாசமாக ஆகும் அந்த மாதிரி தான் இந்த ஞானம்ங்கிறது பிற வஸ்துக்களை பிரகாசப்படுத்தும் தானே பிரகாசமாகவும் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி இந்த ஞானங்கிறது திரவியம் அது என்ன ஆகும் கேட்டானா அது சங்கோச்சம் வரும் அது குறையும் சில சமயம் இப்ப நாமளே விளக்கு ஏற்றிட்டு கதவை சாத்திட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த வெளிச்சம் கதவு தாண்டி வெளில வராது கதவு சாத்திட்டோம்னா ஒரு ரூம்ல விளக்கேற்றி வச்சுட்டு நல்ல கதவெல்லாம் சாத்திட்டோம்னா வெளிச்சமே வெளில வராது
அப்ப வெளிச்சமே வரலையே அப்படின்னு ஜன்னல் கதவை திறந்து விட்டா வச்சுக்கோங்க, ஜன்னல் வழியா வெளிச்சம் வரும். அந்த மாதிரிதான் இந்த ஆத்மால இருக்கிற ஞானம் இருக்கோ இல்லையோ, அது வெளியில வரணும்னா இந்திரியங்கள் வழியா தான் வரும். அது டார்ச் லைட் எப்படி அந்த ஹெட் மூலமாக வெளியில வருதோ அந்த மாதிரி இது இந்திரியம் மூலமா தான் வரணும். அப்ப அந்த இந்திரியம் மூலமா எவ்வளவு வரும், எப்படி அந்த இந்திரியத்துக்கு சக்தி, இதெல்லாம் நம்ம கர்மாதீனமா இருக்கு. நம்ம கர்மாவுக்கு ஏத்த மாதிரியாக இந்திரியங்கள்லாம் அமைஞ்சிருக்க அது மூலமாக அந்த வெளிச்சம் வெளியில வர அதுதான் அந்த ஞானம் அப்படின்லாம் பெயர். அப்படிலாம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுதான் என்ன சொல்றேன், இதெல்லாம் மற்ற பேர்லாம் சிந்திச்சே பார்க்காத விஷயம். இப்படியெல்லாம் கூட இருக்குமான்னா, ஏதோ யாரோ ஒருத்தர் ஞானங்கிறது குணம் சொன்னா எல்லாரும் ஆமா ஞானங்கிறது குணம் ஞானங்கிறது குணம் அப்படின்னா இதை எடுத்து பாக்குற. அதுக்கப்புறம் வந்து இதை சொல்ற எப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பராசர இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் பிரமாணமா எடுத்து காமிச்சு இந்த ஞானத்துக்கு சங்கோச்சம் விகாசங்கள்லாம் உண்டு. அதாவது இது ஞானம் அதிகமாகும் குறையும் இப்படி எல்லாம் உண்டு. எல்லாம் நம்ம கண்ணு சக்தியே பாருங்களேன், கண்ணால பாக்குற சக்தியே ஒருத்தருக்கும் ஓரளவு சக்தி எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்படி எல்லாம் இதை நிரூபணம் பண்ணியிருக்கா. இதே மாதிரி ஞானத்தை பத்தியே பல விஷயங்கள், இதை நான் இங்க சொன்னது மற்ற பேர் சிந்தித்து பார்க்காத விஷயங்களை இவர்களாலே சொல்ல முடிகிறது, அதுவும் சிவன் நாதமுனிகளாலே சொல்ல முடிஞ்சிருக்கு நியாய தத்துவத்திலே அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நான் இதை சொன்னேன். இதை அடிப்படையா வச்சுதான் நம்ம மதங்கள்லாம் இருக்கு. கடைசியில ஞானம் திரவியம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சிருக்கா. கடைசியில அது சில பேர் ஒத்துக்கலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு அவளே ஒத்துக்க முடியாது. ஏன்னா பிரமாணங்களா இருக்கு, ஒண்ணு பிரமாணம் இருக்கணும், ரெண்டு யுக்தி இருக்கணும். கணாமனா உளர்ற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாம் போய் தான் எல்லாம் க்ஷணிகம் தான் சொல்றா பாருங்க. எல்லாம் க்ஷணிகம், எல்லாம் ஒரு க்ஷணம் தான் இருக்கு, அடுத்த க்ஷணம் இருக்காது அப்படின்னா அடுத்த க்ஷணம் இருக்கே, அடுத்த க்ஷணம் அது போயிடும், வேற ஒண்ணு வந்துருத்துட்டாங்க பௌத்த மதத்துல. இல்ல ஒவ்வொரு க்ஷணமும் இருக்கு, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த க்ஷணம் அடுத்த க்ஷணம் வேற மரம் இருக்கு, அதுக்கு அடுத்த க்ஷணம் வேற மரம் இருக்குன்னு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னா நம்பும்படியா இல்லை, எதுவுமே யுக்திக்கு பொருந்தும்படியாகவே இல்லை. அது மாதிரி பிரமாணம் வேணும் யுக்தி வேணும், நாதமுனிகள் ரெண்டும் வச்சுட்டு தான் சொல்லுவார். பிரமாணமும் வச்சுட்டு சாதிப்பார், யுக்தியும் வச்சுட்டு தான் சாதிப்பார். ஞான விஷயத்திலையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி, நியாய சித்தாந்தத்துல ஒரு விஷயம் சொல்றார், அடுத்த விஷயம் ஒண்ணு சொல்றேன், பிரமாணத்தோட யுக்தியோட சொல்றாங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நியாய சித்தாந்தத்துல இந்த பிராணவாயு பத்தி சொல்லியிருக்கார். பிராணவாயுனா என்ன அப்படின்னு இது சீபாஷியத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பிராணவாயுன்னு சொல்றாலே இது என்ன, வாயு தானா இல்ல வாயுலேருந்து உண்டான வேற ஒரு திரவியமா அப்படின்னு இதை பத்தி எல்லாம் சர்ச்சை பண்ணி, பிராணவாயுங்கிறது வாயு தான், ஆனா எல்லா வாயுவும் பிராணவாயு ஆயிடாது, வாயுலயே ஒரு குறிப்பிட்ட வாயு தான் பிராணவாயு, ஒரு குறிப்பிட்ட அவஸ்தையில இருக்கணும், அது அது ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வந்து அதுக்கு பிராணவாயுன்னு பெயர் அப்படின்னு இதை பத்தி எல்லா சீபாஷியத்துல பிரம்மசூத்திரத்துல எல்லாத்திலையும் சொல்லியிருக்கான். நமக்கெல்லாம் இந்த பிராணவாயு இருக்கு, நமக்கு வந்து பிராணவாயு உள்ளுக்குள்ள ஒரு சரீரத்துக்குள்ள போறது அதெல்லாம் நமக்கே தெரியும். இப்போ இதுல ரெண்டு மூணு பிரச்சனை என்ன கேட்டா, முதல் பிரச்சனை ஸ்தாவரங்களுக்கு பிராணவாயு உண்டா கிடையாதா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பிராணவாயு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக உபநிடத்துல அடிக்கடி வரும். பிராணவாயு தான் எல்லாத்த காட்டிலும், நம்ம சரீரத்துல எல்லா இந்திரியங்களையெல்லாம் காட்டும் ரொம்ப சிரேஷ்டமானது பிராணவாயு, ஆனால் அதுக்கு சிரேஷ்ட பிராணன் அப்படின்னு அதுக்கு பெயர் எல்லாம் உண்டு. ஏன்னா பிராணவாயு இருந்தாதான் இந்திரியங்களே வேலை செய்யும், சரீரத்துல பிராணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப சரீரத்துல வேற எதுவுமே வேலை செய்யாது, இந்திரியம் மாத்திரம் இல்லை ஒண்ணுமே வேலை செய்யாது. அதனால பிராணவாயு தான் ரொம்ப சிரேஷ்டன். அந்த பிராணவாயுக்கு ஒரு தேவதை ஒருத்தருக்கா, பிராண அபிமானி தேவதா, அந்த தேவதையை பத்தி உபாசனங்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சிவாஷியத்திலாம். எல்லாத்துக்கு மேல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டானா, பிராணஸ்ய பிராணஹா பரபிரம்ம நாராயணனை பத்தி சொல்லும்போது பிராணனுக்கெல்லாம் பிராணன். ஏன்னா இந்த பிராணவாயுவை கொண்டு உலகத்தை எல்லாம் நடத்துறவனே பிரம்மன் தானான். இந்த லோகத்துல எல்லாம் இயங்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த பிராணவாயுன்னு ஒண்ணு கொடுத்து அதன் மூலமாக எல்லாத்தையும் இயங்க பண்ணுகிறான் எம்பெருமான். அதனால உண்மையில பிராணன் சொன்னா பிராணனுக்கெல்லாம் பிராணனாக இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்னு உபநிஷத்து அழகா சொல்ற. கோஹ்யேவான் யாத் கிராண்யாத் எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாது அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல கூட இருக்கும். பகவான் ஒருத்தர் இல்லைன்னா யாருனால தான் மூச்சு விட முடியும், பிராணவாயுவாது ஒண்ணு, அது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பிராணவாயுவை இயக்கிறவனே அவன் தான், பிராணவாயு தான் நம்மளே எல்லாம் இயக்கின்னு இருக்கு. பிராணவாயு இருக்கவே தான் நாம இருந்துருக்கோம், இல்லாட்டா நம்ம இருக்க முடியும்.
அப்ப நமக்கு இந்த பிராணவாயுவை இயக்குறவன் யாருன்னா பகவான் தான். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இந்த பிராணவாயு எந்த அளவு உள்ள போனோம், இது எந்த அளவு வெளியில வரும், இது தூங்கும் போது எப்படி உள்ள போனோம் வெளியே, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் பகவான் நடத்தின்னு இருக்கான். அவ்வளவுதான், வாயு மண்டலம் இருக்க வெளியில இதுல பிராணவாயு, இது அந்த பிராணவாயு எந்த அளவு உள்ள போனோம், எந்த அளவு வெளியே, இதான் நமக்கு தெரியுமா என்ன? அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு காத்து உள்ள போற காத்து உள்ள போயிட்டு இருக்கு, வெளியில வர காத்து வெளில வந்துட்டு இருக்கு, உஸ்வாசம் நிஸ்வாசம், மூச்சு இழுத்து மூச்சு விட்டு, அதெல்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனா அது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நடத்துறோம் பகவான் தான். ஏன்னா நமக்கு மட்டுமா நடத்துறான், எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்க, எத்தனை மிருகங்கள், எத்தனை பட்சிகள், எத்தனை புழு பூச்சிகள், அது அதுக்கு தேவையான பிராணவாயு எல்லாம் இருக்கு, அது அதுக்கு தேவையான ஹிருதயம், அந்த ஹிருதயத்துல பிராணவாயு போறது வெளியில வந்துட்டு இருக்கு. ஜலத்துக்குள்ள கூட தான் பிராணவாயு இருக்கு, அதுக்காக நம்ம ஜலத்துக்குள்ளவே உட்கார முடியுமா? வேடிக்கை பாருங்க, மீனுக்கும் பிராணவாயு வேணும், நமக்கும் பிராணவாயு வேணும், ஆனா மீனுக்கு வந்து ஜலத்துக்குள்ள இருக்க பிராணவாயு வேணும், நமக்கு வெளியில இருக்க பிராணவாயு வேணும். நாம ஜலத்துக்குள்ள போனா நாம போயிடுவோம், ஜலத்தை விட்டு வெளியில வந்தா மீன் போயிடும். அப்ப எல்லாமே பிராணவாயுனா கூட அதுலயே எத்தனையோ வித்தியாசங்கள்லாம் இருக்கு. ஆக இந்த பிராணவாயு மொத்தத்தையுமே இயக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு ஒரு விஷயத்தை உபநிஷத்து வந்து பல இடங்கள்ல சொல்றது. அதனால பிராணவாயுவை பத்தி நிறைய விஷயங்கள் உபநிஷத்துலாம் உண்டு. இப்ப அதனால அதை பத்தி நிறைய விசாரங்கள்லாம் பண்றது உண்டு. அதுல ஒரு விசாரம் என்னன்னு கேட்டானா, பிராணவாயு ஸ்தாவரங்களுக்கு உண்டா, அதாவது பிராணவாயு மனுஷனுடைய சரீரத்துல எங்கெங்கெல்லாம் உள்ளுக்குள்ள போகும் அப்படின்லாம் நிறைய இருக்கு. ஸ்தாவரங்களுக்கு பிராணவாயு உண்டா அப்படின்னு கேட்டான்னா உண்டு, அத சீமன் நாதமுனிகள் தாராளமாக உண்டுன்னு சொல்லிருக்க, நிறைய பேர் அது உண்டுன்னு உத்துருக்கா சிவாசியத்துன்னு சொல்ல. அப்புறம் ஏன்னா பிராணவாயு இருந்தாதான் அந்த ஸ்தாவரமானது அந்த ஆகாரத்தை அந்த ஜலத்தை எல்லாம் எடுத்துக்கணும் முடியும். வேர்ல ஜலம் குத்தினா அந்த ஜலத்தை எடுத்துட்டு அது வளரணும், அந்த இதுங்கிறது ஸ்தாவரங்கிறது வளரணும். அதனால அது ஆகாரத்தை எடுத்துக்கணும், அது வளரணும். இந்த மாதிரியான அந்த வளர்ச்சி எல்லாம் பிராணவாயு இருந்துதான் வரும், இல்லட்டா வராது. அதனால அது தாராளமாக உண்டு அப்படின்னா. ஆனா அந்த பிராணவாயு தவிரவே இந்த பிராணவாயுடைய பஞ்சவிருத்தி பிராணம் பெயர், இந்த பிராணவாயு பல வியாபாரங்களை செய்யும், நம்ம சரீரத்துக்குள்ள அஞ்சு விதமான வியாபாரங்களை எல்லாம் செய்யும், அந்த மாதிரி எல்லாம் ஸ்தாவரத்துல செய்யாது. ஆனா அதே சமயம் சிலா காஷ்டா பஸ்மாதிஷு பாறாங்கல் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் பிராணவாயு கிடையாது. அது இது நமக்கே தெரியும், பாறாங்கல்லுக்கு போய் என்ன பிராணவாயு தேவையா இருக்கு, அதுல ஒன்றும் பிராணவாயுவே கிடையாது. சரி, இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம சரீரத்திலேயே பிராணவாயு உள்ளுக்குள்ள மொத்தமே இருக்கு. ஏன்னா எங்கேயாவது பிராணவாயு போலன்னு வச்சுக்கோங்க, கை கால்லாம் முடங்கி போயிடும். இந்த பிராணவாயு ஒழுங்கா இருந்தாதான் கை கால்லாம் ஒழுங்கா இருக்கும், இல்லாட்டா அது அது நீட்டி மடக்கிலாம் எதுவுமே பண்ண முடியாது. நான் வாயுவை பிடிச்சுட்டு ருத்துலாம் சொல்லுவா பாருங்க, உள்ளுக்குள்ள ஆயுர்வேதத்துல சொல்ல உள்ள வாயு கரெக்டா இருக்கணும். இந்த வாயு கரெக்டா இல்லாட்டா அந்த வாயு தொல்லைன்னு வந்துடும், அப்போ கை கால்லாம் கண்ணாபண்ணான்னு வீங்கும் வெளிக்கும் இப்படி எல்லாம் ஆகும். அதனால சரீரம் மொத்தம் இந்த தலையிலேருந்து அனுப்பிச்சு கால் வரைக்கும் இந்த பிராணவாயு போயின்னு இருக்கும். ஏன்னா ஹிருதயத்துக்குள்ளதானே பிராணவாயு மூச்சு விடுறது இருக்கு, வெளியிலாம் எல்லாம் போகுமா அப்படின்னா அதுக்கு தான் சொல்றா அவன் வந்து இந்த பிராணவாயுக்கு அஞ்சு விதமான வியாபாரங்கள்லாம் உண்டு. இது பல சரீரம் மொத்தமும் வேணும், ஒரு விதமான வாயுங்கிறது வேணும். இந்த ஒரே டைப்பு கிடையாது, ஒரே வாயுக்கே பல டைப்ல அது செய்யும், பல அவஸ்தா அப்படின்னு சொல்லலாம். இல்லை பல விருத்தி, விருத்தின்னு சொல்ல விருத்தினா வியாபாரம் நடத்தும், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதுல என்ன அருதுன்னு கேட்டான்னா, நம்ம நகம் இருக்கும் இல்லையோ, நகம் கேசம், இதுலாம் எப்படி வளர்றது? நகம் வளர்றது, கேசம் வளர்ந்து இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம சரீரத்தினுடைய ஒரு பாகம் தானே, சரீரத்தினுடைய ஒரு பாகமா இருக்கோ தானே அதெல்லாம் வளர முடிகிறது. ஆனா அதே சமயம் சரீரத்தினுடைய ஒரு பாகம்னு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டா நகத்தை கட் பண்ணா நமக்கு வலிக்குமா? இல்லை, வலிக்கல. அந்த தோலோட ஒட்டி இருக்கிற நகத்தை கட் பண்ண வேணா வலிக்கிறது, ஏன்னா தோல் வலிக்கிற முடியனால. நீட்டின்னு இருக்கிற நகம் ஒரு கொள்ளி எக்ஸ்ட்ராவா, அதை அழகா கட் பண்ணிட்டு போயிடுறோம். அது மாதிரிதான் கேசமும், நமக்கு வலியெல்லாம் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, சுகதுக்கங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப இது சரீரத்தை சேர்ந்ததா சரீரத்தை சேராததா அப்படின்னு கேட்டா, அதுக்காக நரசிம்ம பெருமாள் விருத்தாந்தம் தான் நமக்கு அழகா இருக்கேன். நரசிம்ம பெருமாள் கொடுத்தாந்த அவர் நகத்தினாலதானே கொள்றார். அப்ப அவன் வரம் என்ன கேட்டிருக்கான் ஹிரண்யகசிபு அப்படின்னு கேட்டான்னா, உயிரோட உள்ள வஸ்துவினால், உயிரோட உள்ள வஸ்துவினாலும் எனக்கு வதம் வரக்கூடாது, உயிர் இல்லாத வஸ்துவினாலும் வதம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கான் அவன்.
அதாவது பிராணவாயு இருக்கிறதுனாலையும் எனக்கு வதம் வரக்கூடாது, பிராணவாயு இல்லாத வஸ்து இருக்கோ அதனாலையும் எனக்கு வதம் வரக்கூடாது. அவன் ரொம்ப சாமர்த்தியமா கேட்டிருக்கான். பிராணவாயு இருக்கிறானா நம்ம எல்லாம், அப்ப நம்ம மனுஷால் முதலானவர்கள், மனுஷர்கள், தேவர்கள், மிருகங்கள் இவெல்லாம் அவனை அடிச்சு கொள்ள முடியாது. ஏன்னா பிராணவாயு இருக்கோ, பிராணவாயு இருக்கிறவர்கிட்ட அவனுக்கு வதம் வராது. சரி, பிராணவாயு இல்லாதது அப்படின்னு கேட்டா இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, பாறாங்கல்லு விழுந்தது அந்த மாதிரி கல்லு விழுந்து போயிட்டான், இல்ல கோடாலியால அடிச்சான்னா அப்ப கோடாலிக்கு பிராணவாயு கிடையாது அப்படி இல்ல, பிராணவாயு இல்லாதுன்னா அதுல இருந்தும் வதம் கூடாதுன்றான். பிராணவாயு இருக்கிறதுல இருந்தும் வதம் கூடாது, பிராணவாயு இல்லாததுல இருந்தும் வதம் கூடாது அப்படின்னு இப்படி ஒரு வரம் கேட்டு வச்சிருக்கான். அப்பதான் பெருமாள் என்ன பண்றார், ஸ்ரீ நிசிம்ம அவதார பெருமாள் அவதாரம் பண்ணி நகத்தினாலே அவனை பிளக்கறான். இப்ப இந்த நகத்துல பிராணவாயு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டான்னா இவன் வரம் கேட்டது கேட்ட மாதிரி இருக்குது. அது பிராணவாயு இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. பிராணவாயு ஏன் சொல்ல முடியல கேட்டா, பிராணவாயு இருக்கவே தான் அது வளர்றது, இல்லாட்ட வளராது. சரி, பிராணவாயு இருக்குன்னு சொல்லலாமே அப்படின்னா இருக்குன்னு சொன்னா அது வந்து, ஆனா வலியெல்லாம் நமக்கு தெரியலையே, அதை கட் பண்ணா வலிக்கணும் இல்லையோ, அதெல்லாம் நமக்கு வலியெல்லாம் எதுவுமே தெரியலையே. அப்ப என்ன இதுல பிராணவாயு இருக்கா இல்லையா? பிராணவாயு இருந்தா வலி தெரியணும். ஏன்னா அதுவும் உபநிடதம் சொல்றது, பிராணன் இருக்கச்சதான் அடிச்சா வலியெல்லாம் தெரியும். இப்போ ஒரு உடம்புலயே பிராணன் இல்ல போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அப்ப அடிச்சா வலியெல்லாம் தெரியாது அதுக்கு. அதனால நம்ம சரீரத்திலேயே அந்த பிராணன் இல்லாத போச்சுன்னா கொஞ்சம் அந்த மரத்து போய் ஒண்ணும் இல்லாத போயிடும், கோமா மாதிரி ஆயிடுதுன்னா அப்பெல்லாம் அடிச்சா விட ரொம்ப வலி தெரியாது உங்களுக்கு. அப்போ சிவன் நாதமுனிகள் என்ன சொல்றார், அவன் நியாய சத்துவத்துல நகம் கேசம் முதலானதுகள்ல பிராணவாயு உண்டு, ஆனால் ரொம்ப சொல்பமாக இருக்கு அப்படின்னு இருக்க. அதாவது பிராணவாயுனுடைய பிரசாரம், அது அது பரவுதல் அப்படிங்கிறது இருக்கோ, அது ஏதோ பெயரளவுல இருக்கு, அவ்வளவுதானே தவிர பெரிய அளவுல கிடையாது. அதனால பிராணவாயு இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஏதோ பெயரளவுல அதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு சமாதானம் ஒண்ணு அழகா சொல்லியிருக்க. ஏன்னா கௌதமருடைய நியாய சூத்திரத்துல கூட நக கேச தந்தாதிசு அனுபவ தேகன்னு சூத்தம் போட்டு நகம் கேசம் தந்தம் தந்தன பல்லு, அப்ப இதெல்லாம் வந்து சரீரத்தினுடைய அவயவம் சொல்றதா இல்லைன்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னென்னமோ விசாரங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா ரொம்ப அனாயாசமா இதை சால்வ் பண்ணவர் சீமன் நாதமுனிகள் தான், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவர். ஆனா இந்த சிம்ம அவதாரம் வேற இருக்கு, அதனால அதெல்லாம் விஷயம் ரொம்ப அழகா சால்வ் பண்ணிட்டா. பிராணவாயு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ரீதியில வந்து அது அங்க ஃபங்க்ஷன் பண்றது, பெரிய ரீதியில ஃபங்க்ஷன் பண்றது இல்லை அப்படின்னு அழகா சாதிக்காங்க. இதே மாதிரி விஞ்ஞானங்கிற ரீதியில பலதும் சொல்லிருக்காரு. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு உதாரணம், ஏன்னா தரிசனம்னு வந்தா நிறைய விஷயங்கள் வரும். அப்ப வந்து ஒரு உதாரணமா யானைக்கு வந்து தும்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த தும்பிக்கைங்கிறது அது கையா அது மூக்கா அப்படின்னு கேட்டான்னா தும்பிக்கைங்கிறது கை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம், ஆனா ஒரு பக்கம் பார்த்தா அதுதான் மூக்கு, ஏன்னா அது மூலமா தான் அதுக்கு வாசனை தான் தெரியும். அப்ப நம்மளுடைய மூக்கு மாதிரி தான், நம்மளுடைய மூக்குல எப்படி ரெண்டு துவாரம் இருக்கோ அதே மாதிரிதான் அந்த தும்பிக்கையிலையும் கடைசியில் பார்த்தோம்னா ரெண்டு துவாரம் இருக்கும் அப்படின்னு. அப்போ பார்த்தா அது யானையினுடைய மூக்கு, நம்ம மூக்கு சின்னதா இருக்கு, கொஞ்சம் மூக்கு பெருசா இருந்தாலே நல்லா இருக்காது நமக்கு, ஆனா யானைக்கு மூக்கு அவ்வளோ பெருசா இருக்கு, அவ்வளோ நீளமான ஒரு மூக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அது கையா மூக்கா அப்படின்னு கேட்டா கை மூக்கும் ரெண்டும் தான், ரெண்டும் தான் கை, கை தான் கை தான் அது, கை மூக்கும் அதுதான், ரெண்டும் அதுதான். ஆனா எப்படி ஒரு இடத்துல இப்படி ரெண்டு இந்திரியம் இருக்க முடியும் அப்படின்னா யானைக்கு இருக்குங்கிற ஒரே சரீரத்திலே ஒரு இடத்துல ரெண்டு இந்திரியம் இருக்கு, கையின்னு ஒரு இந்திரியமும் இருக்கு மூக்குன்னு ஒரு இந்திரியமும் இருக்கு. இது பிரசித்தம் தான், நாதமுனிகள் சொன்னது மாத்திரம் இல்லாமல் முன்னாடியே பிரசித்தம் இது. ஏன்னு கேட்டான்னா கஜநாசம் அப்படின்னே பெயர், யானையினுடைய கைக்கு வந்து தும்பிக்கை இருக்கும் இல்லையோ அதுக்கு கஜநாசம், யானையினுடைய மூக்கு அப்படின்லாம் பெயர் உண்டு அதுக்கு. சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு. இன்னொரு விஷயம் மறுபடியும் நாதமுனி வேண்டிய ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு அத்தியாச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பு, ஞான விஷயத்தெல்லாம் மறுபடியும் வரேன். முன்னாடியே உபன்யாசத்தெல்லாம் சொல்லிருக்கேன் இதை, இது நாதமுனிகள் ரொம்ப ஆச்சரியமா கண்டுபிடிச்சாரு. அதனால இது ரொம்ப அபிமானத்தோட பகவத் ராமானுஜர் தேசியங்கள் எல்லாம் சாதிக்கிறார். என்ன கண்டுபிடிப்புன்னா யதார்த்தம் சர்வ விஜானம், எல்லா ஞானமுமே யதார்த்தம் தான் அப்படிங்கிறது. யதார்த்தம்னா சரியானதுதான் அர்த்தம், ஞானத்துல தப்பான ஞானம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே சரியான ஞானம் தான் அப்படிங்கிறது இவருடைய ஒரு கண்டுபிடிப்பு.
ஆனா ஞானத்துல சரியான ஞானம் தப்பான ஞானம் ரெண்டு வருது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சில சமயம் நம்ம ஞானமே தப்பா வருது. என்ன கேட்டா நம்ம வந்து ஏதோ ஒண்ணு நினைக்கிறோம் ஆனா அது வேறையா தெரியுது. அதாவது எப்படின்னு கேட்டானா, ஒரு கயிறு, கயிறு பார்த்தா பாம்பா தெரியுறது நமக்கு, இது பாம்புன்னு ஞானம் வருது. ஆனா அது ஞானம் தப்பு, அது ஏன்னா பாம்பு இல்லை, அது வெறும் கயிறு தான். அந்த மாதிரியான பிரமம், பிரமமாக நமக்கு வரக்கூடிய ஞானங்கள்லாம், ஏதோ தூரத்துல பார்த்தா யாரோ ஆள் நிக்கிறான், அப்ப ஒரு ஆள் நிக்கிறான் நிக்கிறோம், கிட்ட போய் பார்த்தா அது ஆள் இல்லை, அது ஏதோ ஒரு கம்பமோ மரமோ ஏதோ ஒண்ணு இருக்கு, இப்படி எல்லாம் உண்டு. அப்ப தப்பான ஞானம் அப்படின்னு ஒண்ணு உண்டோ இல்லையா? அப்ப தப்பான ஞானம் இல்லைன்னு நாதமுனி சொல்லிருக்கேன், எல்லாமே யதார்த்தம் தான், எல்லாமே சரியான ஞானம் தான், தப்பான ஞானம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு. இதை பத்தி பெரிய சர்ச்சை இருக்கு சாஸ்திரங்கள்ல, எல்லா சாஸ்திரத்திலுமே சர்ச்சை பண்ணிருக்கா. இவாளுக்கெல்லாம் என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டான்னா, எப்படி வந்து மாறி தெரியறதோ இல்லையோ, இது எப்படி மாறி தெரியறதுன்னு, அதாவது என்ன கேட்டான்னா, எப்பவுமே இருக்கிறதா நமக்கு தெரியணும். ஞானம் வரைச்ச என்ன இருக்கோ அந்த இருக்கிற வசம் நமக்கு தெரியும். தேங்காய் பார்த்தா தேங்காய் தேங்காய் தான் தெரியும், மாங்காய் மாங்காய் தான் தெரியும். தேங்காய் வந்து மாங்காயாக, அதாவது ஞானத்துக்கும் ஒரு சுபாவம் உண்டு, வஸ்துவுக்கும் ஒரு சுபாவம் உண்டு. ஞானத்துக்கு என்ன சுபாவம்னா, வஸ்துவ உள்ளபடி தான் ஞானம் வரும், மாற்றி ஞானம் வராது. வஸ்துவும் அப்படிதான், தன்னை உள்ளபடியே தான் காட்டி கொடுக்குமே தவிர மாறி இருக்கிறதா காட்டி தான் வருது. அதனால தானே நமக்கு எல்லா ஜானமும் முக்காவசியும் சரியா தானே வருது. 99.9% ஞானங்கள்லாம் யதார்த்தம் தான், சரியான ஞானம் தான் வருது. ஏன்னா எது இருக்கோ அதை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதானே. இருக்கிறதே வேற விதம், இது இது வந்து யானை வந்து பூனையா தெரியும் அப்படின்லாம் இருந்தால் பரவாயில்ல, அப்படிலாம் கிடையாது. யானை பூனையா தெரியாது, பூனை யானையா தெரியாது, எல்லாம் உள்ளபடியாக அப்படியே தான் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதனால தான் லோகத்தில் எல்லாருமே நம்ம எல்லாத்தையும் நல்லா பார்த்து விவகாரங்கள்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம்னா, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான், எல்லாம் உள்ளது உள்ளபடியா தன்னை காமிட்டி கொடுக்கும் எல்லாமே. அப்படி இருக்கச்ச இந்த கயிறு பாம்பா தெரியறது இல்லையோ, அப்ப இது பாம்பு அப்படின்னு ஒரு ஞானம் வருது. ஐ ஆம் சர்பஹ அப்படின்னு ஞானம் வருது கயிறை பார்க்கும்போது. இந்த ஞானம் வந்து பிரத்யக்ஷ ஞானம், இது ஏன்னா கண்ணால் நேரம் பார்த்து வர ஞானம், ஊகிச்சு ஊகிச்செல்லாம் வரல, அனுமானங்கள்லாம் பண்ணல, நேர பார்க்கும்போது வரக்கூடிய ஞானம். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அந்த இடத்துல சர்ப்பமே இல்லையே, சர்ப்பம் இல்லாத போது சர்ப்பாங்கிற ஞானம் எப்படி வந்தது? அதான் என்ன கேட்டா, முதலே சொன்ன இல்லையா, வஸ்து எது இருக்கோ இருக்கிறதா நமக்கு ஞானம் வரும், இல்லாத ஞானங்கிறது நமக்கு, ஒரு ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆள் இருக்கிறதா ஞானங்கள்லாம் நமக்கு வராது, அவங்க இருந்தா தான் நமக்கு ஞானம் வரும். ஒரு ஆள் இங்க இருந்தானா இங்க ஆள் இருக்கான் அப்படின்னு ஞானம் வரும். இல்லாத வஸ்துவானது எப்பவுமே கண்ணுக்கெல்லாம் தெரியாது, இருக்கிற வஸ்து தான் கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல கயிறு தான் இருக்கு, சர்ப்பம் இல்லை, சர்ப்பம் இல்லையோ இல்லையோ, இல்லாத சர்ப்பம் எப்படி இருக்கிறதா தெரிகிறது? ஐயம் சர்ப்ப, இது சர்ப்பம், இங்கே சர்ப்பம் இருக்குது அப்படின்னு ஞானம் எப்படி வர முடியும்? சர்ப்பம் இருந்தால் தானே ஞானம் வரும், இல்லாத வஸ்து கண்ணுக்கு தெரியாதே, அப்படின்னு ஐயம் சர்ப்பாங்கிற ஞானம் எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இதை வந்து பல பேர் அலசி ஆராய்ஞ்சிருக்கான், இதுக்கு கியாதிவாதா அப்படின்னு பேர். இது சாஸ்திரத்தில் பெரிய விஷயம், இது இல்லாத சர்ப்பம் எப்படி தெரிஞ்சுதுன்னு. இதுல பாருங்க, அந்த அத்வைத்திகள் ஒரே போடாவை போட்டிருக்காவா, என்ன போட்டானா, அங்க ஒரு சர்ப்பம் இருக்குன்னு விட்டாவா, அங்க ஒரு பொய்யான பொய்யான சர்ப்பம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அத்வைத்திகளுக்கு எப்பவுமே என்ன கேட்டா, பொய்யா ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாமே பொய்யா வாழ பொறுத்த வரைக்கும். கயிறு இருக்கிறதுல அந்த கயிறு, கயிறுன்னு தெரிஞ்சா அதே பொய்ன்னு சொல்றாங்க. இங்க கயிறுன்னு ஒண்ணு தெரியுது, அது உண்மையில கயிறு கிடையாது, அதே பொய்ன்னு சொல்றவங்க. அதனால எல்லாருமே பொய்யின்னு சொல்லணும்னு ஒரு சித்தாந்தம் மிச்சம் இருக்க இல்லையா, அவளுக்கு இப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. அவ என்ன சொன்னா, கயிறு தானே இருக்கு, சர்ப்பம் இல்லையே, இது எப்படி சர்ப்பம் ஞானம் வருதுன்னு கேட்டா, இங்க ஒரு சர்ப்பம், ஒரு பொய்யான சர்ப்பம் ஒண்ணு இங்க இருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு சர்ப்பம் ஒண்ணு பொய்யா வந்திருக்கு, அது வந்து இவருடைய அஜ்ஞானத்தினாலே வந்திருக்கு. அதனால அப்படின்னு அவ சொன்னா, இது வந்து சாதாரணமானவளுக்கு ஒத்துக்கும்படியாக இல்லை, பொய்யா ஒரு சர்ப்பம் அப்படின்னு ஒன்று வருமான, சர்ப்பத்துல பொய்யான சர்ப்பம் மெய்யான சர்ப்பம் அப்படிலாம் உண்டானா? சர்ப்பம்னு ஒன்று உண்டு அவ்வளோதானே தவிர, அது பொய் மெய்யங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது வச்சு வருதே தவிர, சர்ப்பத்தை போய் பொய்யான சர்ப்பம் மெய்யான சர்ப்பம்லாம் ஒன்று கிடையாது. பொய்யான சர்ப்பம் வந்ததுன்னா அந்த பொய்யான சர்ப்பத்துக்கு அம்மா யாரு, அப்பா யாரு, அது யார் போட்டு போட்டாருன்னு கேள்வியெல்லாம் ஒரு மூலியம். அதனால அவ என்ன சொல்றான்னா, பொய்யான சர்ப்பத்துக்கெல்லாம் இப்படியெல்லாம் வராது, மெய்யான சர்ப்பத்துக்கு தான் அம்மா அப்பா குட்டி போட்டான்னா வரும், பொய்யான சர்ப்பம் தானா வரும் அப்படின்னா, மெய்யான சர்ப்பனே ஒண்ணு கிடையாது உங்க மதத்துல. அடுத்து கேள்வி வருது, நீங்க தான் மெய்யான சர்ப்பம் உங்களுக்கு பிரம்மன் தவிர எல்லாம் பொய்ன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி விசாரங்கள்லாம் போறது. இதுல நியாய மதத்துல என்ன பண்ணா,
அவன் அழகா ஒரு விஷயம் சொன்னா, முதல்ல இந்த கயிறை பார்க்கிறான் ஒருத்தர், கயிறை கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறான். தூரத்தையும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த கயிறு இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையோ, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியறதே தவிர அது கயரா அது சர்ப்பமா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணும்படியாக டிட்டர்மின் பண்ணும்படியாக அவனுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அரைக்குறை இருட்டா இருக்கு, கொஞ்சம் அரைக்குறை இருட்டா இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கான், வளைஞ்சி இருக்கு ஒண்ணு, அதை பார்த்துருக்கான் அவனுதான். அப்ப அதை தீர்மானம் பண்ண முடியல. அப்ப என்ன ஆறுது, இது வளைஞ்சிருக்கோ இல்லையோ, வளைஞ்சிருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு சர்ப்பத்தினுடைய நினைவு வந்துடுறது. எனக்கோ ஒரு நாள் சர்ப்பத்தை பார்த்துருக்காங்க முன்னாடி, இதே மாதிரி வளைஞ்சு ஒரு சர்ப்பத்தை முன்னாடி ஒரு நாள் பார்த்துருக்கான். எனக்கோ அந்த அந்த பார்த்த சர்ப்பத்தினுடைய நினைவு அப்படிங்கிறது இவனுக்கு வந்துடுறது. அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டா, சர்ப்பத்தை நேர பார்க்கல இவன், சர்ப்பத்தை நினைக்கிறான்ங்கிறது மட்டும்தான். நினைவு ஸ்மரண ரூப ஞானமே தவிர நேர பார்க்கல. நேர பாக்குறது என்னன்னு கேட்டானா, முன்னாடி அந்த வஸ்து இருக்கல, அந்த வஸ்துவை பாக்குறான், அது கயிறு, அந்த கயிறை பாக்குறான், ஆனா அது கயிறுங்கிறது இவனுக்கு தெரியல. இது அப்படின்னு தெரிஞ்சுக்க, பொதுவா இதுன்னு மாத்திரம் அதை தெரிஞ்சுட்டுருக்கான், முன்னாடி இருக்கிற வஸ்துவான அப்படினால இது அப்படின்னு மாத்திரம் பொதுவா தெரிஞ்சுட்டுருக்கான். உடனே அடுத்து என்னைக்கோ பார்த்த சர்ப்பத்தினுடைய ஞாபகம் வந்துடுறது. உடனே சர்ப்பகான்னு ஒரு ஸ்மரணம் ஒண்ணு வருது, நினைவு. அப்புறம் இதையும் அதையும் கூட்டி சேர்த்து இது சர்ப்பம் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இதுங்கிறது நல்லா தெரியல, இதுங்கிறது கண்ணுக்கு தெரியறது, சர்ப்பங்கிறது கண்ணுக்கு தெரியற விஷயம் இல்லை, அது நினைவிலே தெரிகிற விஷயம். அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து இது சர்ப்பம் தெரிஞ்சுக்கிறான்னு நியாய தத்துவம் சொல்றான். இது வந்து ஓரளவுல கொஞ்சம் யுக்தி உண்டு இதுல, அத்வைத மத மாதிரிலாம் இல்லை. ஏன்னு கேட்டான்னா, அதுக்கப்புறம் என்ன ஆறுது, பக்கத்துல ஒருத்த வரான்னு வச்சுக்கோங்க, அவன் பார்த்து கிட்ட போறே கிட்ட போகாத அப்படின்னா, கிட்ட போறேன்னு, ஏ ஒண்ணும் இல்லடா இது கயிறு தான் அப்படின்னா, அவன் கயரா நான் சர்ப்பம்னு நினைச்சேன் அப்படிங்கிறனாலும் அந்த நினைச்சேங்கிற பதத்தை எடுத்துக்கோங்க, கயரா நான் சர்ப்பம்னு நினைச்சேன், அதனால இவனுடைய நினைவு தானே தவிர நான் சர்ப்பம்னு பார்த்தேன்னு சொல்ல மாட்டான், நான் சர்ப்பம்னு நினைச்சுட்டேன் அப்படின்னு. அதனால சர்ப்பம்ங்கிறது என்னைக்கோ பார்த்த சர்ப்பத்தினுடைய நினைவு. அது மட்டும் இல்ல, என்னைக்கோ ஒரு நாளைக்கு சர்ப்பத்தை பார்த்தவனுக்கு தான் இந்த நினைவெல்லாம் வரும். இந்த மாதிரி வளைஞ்ச சர்ப்பத்தை ஒருத்தன் பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி லைஃப்ல பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இந்த கயிறை பார்த்தா இது சர்ப்பம்ங்கிற ஞானம் எல்லாம் வராது, வரத்துக்கு பிரசக்தி கிடையாது. அதனால முன்னாடி பார்த்த வஸ்துவும் இப்ப ஸ்மரிக்கிறான் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர, இது வந்து குரு மதத்துல இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான், இவளுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அப்படியெல்லாம் இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் சில சமயம் கடல் பக்கம் போனோம்னா அங்க கிளிஞ்செல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா பளபளபளபளன்னு இருக்கும், அது பார்த்தா வெள்ளி மாதிரி இருக்கும். உடனே இது வெள்ளி, ஏன்னா கடையில வெள்ளி எல்லாம் அப்படி சின்ன சின்ன போட்டு வச்சிருப்பான், இன்னும் இது வெள்ளியும் ஞானம் வரும், பல பலன் மின்றபடினால சோடா பட்டி மூடி எல்லாம் இருக்கும் சின்ன வயசுல, அதை பார்த்தா எங்கேயோ 10 வயசா இருக்க மாதிரி இல்ல, 8 வயசா இருக்க மாதிரி இருக்கும், கிட்ட போய் எடுத்து பார்த்தாலும் தெரியாது இல்லை ஒன்னும் மூடின்னு, தூரத்தையும் பார்த்தா 8 வயசா அப்படின்னு தோணும், பசங்கள்லாம் ஏமாந்து போகும். இந்த மாதிரி நிறைய ஞானம் வருது, இதெல்லாம் தவறான ஞானங்கள். இப்ப நாதமுனிகள் என்ன சொன்னான்னு சொல்லணும், நாதமுனிகள் தவறான ஞானம்னே உனக்கு கிடையவே கிடையாதுன்னு விட்டேன், எல்லாமே சரியாதான் இருக்கும் அப்படின்னார். அது எப்படி சரியா இருக்கும், இந்த கிழிஞ்சல பார்த்தா வெள்ளின்னு தெரியறதே, வெள்ளினா இல்லாத வெள்ளி தானே தெரியுறது, அது எப்படி சரின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ஆதமுனிகள் சொல்றாரு அப்படி இல்லப்பா, அந்த கிழிஞ்சல்ல கூட அந்த வெள்ளிக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் சிலது அதுல இருக்கு, அதாவது வெள்ளி கிழிஞ்சல் ரெண்டுக்குமே பொதுவான சில அம்சங்கள் உண்டு, அதனாலதான் பளபளன்னு இருக்கு, இந்த ஷைனிங் இருக்கும், இந்த ஷைனிங் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டானா, இந்த ரெண்டுலயும் பொதுவான அம்சங்கள் இருக்கு. இதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த சிருஷ்டியை பத்தி புரிஞ்சுக்கணும், சிருஷ்டியில பகவான் என்ன பண்றான் கேட்டான்னா, இந்த பஞ்சபூதங்கள்லாம் சிருஷ்டிச்சப்புறம் இந்த பூதங்கள்லாம் ஒண்ணுக்கொண்ணு கலப்பாட பண்ணி பஞ்சீகரணம்னு ஒண்ணு பண்றான். பஞ்சீகரணம் பண்றபடினால என்ன இருக்குன்னா, எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு கலந்து அதுல இருந்தா சிருஷ்டி எல்லாம் வருது, அதாவது சுத்தமான பிருத்திவி சுத்தமான ஜலம்னா ஒண்ணு கிடையாது, சுத்தமான ஜலம் அப்படின்னா அதுலயே பிருத்திவி அம்சங்கள் தேஜஸ் அம்சங்கள் எல்லாம் கலந்தா இருக்கும், நம்ம அனுபவிக்கிற ஜலத்துல சொல்றேன். வாயு அப்படின்னா அதுல தேஜஸ் பிருத்திவி எல்லாம் கலந்துதான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா எல்லா வஸ்துலுமே எல்லாமே ஓரளவு கலந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கலந்திருக்காம இருக்க முடியாது. அதாவது வெள்ளியில இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு சிப்பி பண்ண அப்படி கிடையாது, இந்த சிப்பிக்கும் வெள்ளிக்கும் மூல காரணமான வஸ்து இருக்கும் இல்லையோ, அது ஏதோ ஒரு இடத்துல அந்த வஸ்து ஒரே வஸ்துவாகும், அதுல இருந்தா இந்த சிப்பியும் வருது இந்த வெள்ளியும் வருது.
அப்ப என்ன ஆறுதுன்னு கேட்டா வெள்ளிக்கும் சிப்பிக்கும் பொதுவான சில அம்சங்கள்லாம் உண்டு. அந்த அம்சம் இவனுக்கு கைக்கு தெரிய கணக்கு இவன் கண்ணுக்கு தெரியறபடினால இவன் என்ன பண்றான், அதை வெள்ளின்னு நினைக்கிறான். வாஸ்தவம் தானே, வெள்ளியினுடைய அம்சம் அங்க இருக்குதானே இருக்கு. அது வெள்ளின்னு நினைச்சா அது சத்தியம்தான். ஆனால் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டான்னா, வெள்ளியினுடைய அம்சம் குறைவு, சிப்பியினுடைய அம்சம் நிறைய இருக்கு. அந்த நிறைய இருக்கிற அம்சம் இவனுக்கு தெரியல, குறைவா இருக்கிற அம்சம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த தெரிஞ்ச வச்சு இவன் சொல்லிட்டு இருக்கான். உண்மையில லோகத்துல நாம என்ன பண்ணணும் கேட்டா, எது அம்சம் நிறையா இருக்கோ அதை வச்சுன்னு தான் நாம சொல்லுவோம். நான் முதலே சொன்னேன் இல்லையா, முதலே சொன்னேன், நம்ம வந்து பிருத்திவி அப்படின்னா அதுல ஜலம் தேஜஸ் எல்லாமே கலந்துதான் இருக்கும், இல்லாம இருக்காது. இப்ப உதாரணமாக நம்ம சரீரமே எடுத்துக்கோங்களேன், நம்ம சரீரம்னா அதுலயே பிருத்திவி ஜலம் தேஜஸ் எல்லாம் சரீரத்துக்குள்ளேயே கலந்துதான் இருக்கு. ஒரு பானை பண்றான்னு வச்சுப்போமே, மண் பானை பண்றான்னு வச்சுக்கோங்க, மண்ணுங்கிறது பிருத்திவி, அதுல ஜலத்தை சேர்க்கணும், அதை சூடாக்கணும், எல்லாம் பண்ணாதான் மண் பானை பண்ண முடியும். பிருத்திவி ஜலம் தேஜஸ் எல்லாம் சேர்ந்தாதான் மண்பானை வரும், இல்லாட்டா வராது. நம்ம பண்ண மூலத்திலேயே பகவானே அப்படிதான் பண்ணிருக்காரு. அதனால எல்லாத்துலயும் எல்லாமே கலந்துதான் இருக்கு. இதனுடைய அம்சம் அதுல இருக்கும், அதனுடைய அம்சம் இதுல இருக்கும், இதனுடைய அம்சம் அதுல இருக்கும்னா இதை பண்ணப்பறம் இதுல இந்த அம்சத்தை எடுத்து அதுல போட்டான்னு அர்த்தம் இல்லை. ரெண்டுத்துக்கும் பொதுவான அம்சம் ஒண்ணு மேல இருக்கும். அந்த பொதுவான அம்சத்தை பார்க்கும்போதுதான் இந்த பிரம்மங்கிறது வருது. அப்ப இந்த தப்பான ஞானங்கிறது வருது. அப்ப தப்பான ஞானம் இல்லாத பத்தி ஞானம் இல்லை, இருக்கிறத பத்தி ஞானம் தான். அதுல எது அதிகம் குறவுங்கிறத இவன் சரியா புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது மாத்திரம் உண்டு. இந்த வெளியினுடைய அம்சம் கொஞ்சமா தான் இருக்கு, சிப்பியினுடைய அம்சம் நிறைய இருக்கு. அதை இவன் புரிஞ்சுக்கல. ஏன் புரிஞ்சுக்கலாம், தூரத்துல இருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கல. அதனால இந்த ரீதியில பார்த்தோம்னா எல்லாமே யதார்த்த ஞானம் தான் விட்டார், எல்லாமே சரியாதான் வரும் அப்படின்னு விட்டார். இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த விஷயத்த சயின்ஸ் எல்லாம் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா, காணல் நீர் தான் நல்ல உதாரணம். அப்படியே அடிக்கடி சொல்ற வழக்கம், காணல் நீர்னு ஒண்ணு தெரியும். அதாவது தூரத்திலேருந்து பார்த்தோம்னா, நம்ம கார்ல போயிட்டு இருக்கும்போது தூரத்தையும் பார்த்தோம்னா ரோட்ல வந்து ஜலம் இருக்க மாதிரி தெரியும், ஆனா அங்க ஜலம் கிடையாது. இது வந்து காட்டுல பிரயாணம் பண்றவர்களுக்கெல்லாம், காட்டுல நடந்து போறவர்களுக்கு அந்த காலத்துல நல்லா ஏமாந்து போயிடுவாப்பாங்க. முன்னாடி எல்லாம் காட்டுல ரோடு எல்லாம் நடந்தானே போவான், அவனா கோடியில பார்த்தா ஜலம் இருக்க மாதிரி தெரியும், ஆசையோட அங்க போனா ஜலம் இருக்க. இப்ப ஜலம் தெரிஞ்சுதே அப்படின்னா இல்லாத ஜலம் தான் தெரியுது. இது அந்த வெயில் இருக்கோ இல்லையா, வெயில் தான் ஜலமாக தெரியும். இப்ப வந்து வெயில் எப்படி ஜலமா தெரியுறது, இது பாருங்க. இதாவது பரவாயில்ல, இந்த இடத்தாவது வந்து சிப்பி வந்து வெள்ளியா தெரியுறது, அப்ப கயர் வந்து சர்ப்பமா தெரியுறதுனா கிட்டத்தட்ட ஏதோ ஆகாரத்துல உருவத்துல ஒற்றுமை இருக்கு, வளைஞ்சிருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வளைஞ்சிருக்கு, பளபளன்னு இருக்கு. சிப்பி வெளியா தெரியுதுன்னா ரெண்டும் பளபளன்னு இருக்கு, கயிறு சர்ப்பமா தெரியுதுன்னா ரெண்டும் அப்படி வளைஞ்சி இருக்கு, மெலிசாக வளைஞ்சி அப்படிலாம் இருக்கு. இங்க வந்து வெயில் வந்து வெயில்ல வந்து இந்த ஜலம் தெரியுது. இது இப்படி வெயில் எப்படி ஜலம் தெரியும், இந்த ரெண்டுக்கும் என்ன ஒத்துமை இருக்கு, வெயிலுக்கும் ஜலத்துக்கும் போய் என்ன ஒத்துமை இருக்கு, இது எப்படி ஜலம் தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு கேள்வி எல்லாம் வருது. அதுக்குதான் நாதமுனிகள் சொல்ற, இந்த பஞ்சீகரணம் பஞ்சபூதங்களை சேர்த்து பண்ணச்ச வெயிலையும் ஜலத்தினுடைய அம்சம் உண்டுங்கிற நன்னா தாராளமாக உண்டு. அதுக்கு இன்னும் நன்னா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப தூரத்திலே நானே பார்த்துருக்கேன் கார்ல போகும்போது, தூரத்துல கிட்ட கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி அங்க தெரியும் அது. அந்த இடத்துல ஜலம் தெரியுது மாத்திரம் இல்லாமல் அதன் பக்கத்துல இன்னொரு வாகனம் ஒண்ணு போறது, இன்னொரு பஸ் ஒண்ணு போறது, அந்த பஸ்ஸினுடைய பிரதிபிம்பம் அந்த ஜலத்துல தெரியுது. பஸ்ஸுடைய இது இருக்கும் பிரதிபிம்பம், ஜலத்துல பிரதிபிம்பம் தெரியும், பஸ்ஸுடைய பிரதிபிம்பம், பக்கத்துல மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய பிரதிபிம்பம் அந்த ஜலத்துல தெரியுது. அப்ப ஜலம் இருந்தா தானே, ஜலம் தெரியறது வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா ஜலத்துல பிரதிபிம்பம் எப்படி தெரிய முடியும், ஜலமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரதிபிம்பமே தெரிய வாய்ப்பு இல்லையே. பிரதிபிம்பம் எப்படி தெரிஞ்சா அங்க உண்மையில ஜலம் இருக்குன்னு தான் அர்த்தம். அங்க ஆக இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஜலம் இருக்குங்கிறதான் ஒத்துக்கணும். அதை தான் நாதமணிகள் சொல்றார், எங்கேயுமே இல்லாதது நமக்கு தெரியாது, இருக்கிறது தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது. யதார்த்தம் சர்வ விஜானம் இதி வேத விதாமதம் ஆசிக்கார சொல்ற, வேதம் படிச்ச உடனேதான் இது புரியும். சுவாமி தேசியம் ஏன்னு கேட்டானா, இந்த பஞ்சீகரணம் இதெல்லாம் இல்லாட்டா இது ஏதோ பேசுற மாதிரி தெரியும், பகவான் எப்படி சிருஷ்டி பண்றாங்கிறதெல்லாம் பார்த்தா தான் இது புரியுங்கிறது. சுவாமி தேசியன் கூட நியாய பரிசுத்தியில் இதை எடுத்து சொல்லிட்டு, இது வைபவவாதம்னு சில பேர் சொல்றா, அவெல்லாம் சரியா புரிஞ்சுக்கலாங்க. வைபவவாதம்னா நாதமுனியில் ஏதோ தன்னுடைய வைபவத்துக்காக அவருடைய ஞான வைபவம் இருக்கும் இல்லையோ, அதனால என்னால இப்படியும் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக சொன்னான்னு சில பேர் சொல்றா.
ஆனா அவெல்லாம் உண்மை நிலையே பராமர்சம் பண்ணி பார்க்கல அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா வேதத்தை சொல்லபடியாக இந்த சிருஷ்டி பிரக்கிரியை எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இதை பார்த்தா நல்லா புரியும். இது நாதமுனிகளுடைய கண்டுபிடிப்பு. இப்ப வந்து இந்த தற்காலத்துல பிலாசபியில இது இருக்கலாம்னு ஒத்துருக்கான் இந்த விஷயத்தை. அதனால இந்த மாதிரியாக நம்ம தரிசனத்துக்கு தேவையான எத்தனையோ சூக்ஷமான விஷயங்களை எல்லாம் ஸ்ரீமன் நாதமுனிகள் வந்து அந்த நியாய தத்துவம் அப்படிங்கிற கிரந்தத்துல அவர் காட்டி கொடுத்திருக்கார். இப்படி எல்லாம் காட்டி கொடுத்து நல்ல ஒரு அடிப்படை ஒண்ணு நம்ம தரிசனத்துக்கு நல்லபடியாக போட்டு கொடுத்திருக்காரு. இன்னும் எத்தனையோ விஷயம் நான் சொன்ன தேசியம் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கார் நாதமுனிகளுக்கு சேர்ந்து. அந்த தேசியனே அவர் அவர் புஸ்தகத்துல கோட் பண்ணி எடுக்கிறது சிலது எல்லாமே அந்த புஸ்தகத்தையும் பார்த்துதானே தேசியம் இதை பண்றார், நியாய சித்தாந்தனத்தையும் நியாய பரிசுத்தியையும். அதனால இந்த ரூபத்துல நியாய தத்துவமானது நாதமணியில் அருளி செய்த ரூபத்துல நமக்கு கரிகட்டா கூட தேசிகன் அருளி செய்த ரூபத்துல நமக்கு அது கிடைச்சிருக்கு. இது நமக்கு பரம பாக்கியம். இல்லாட்டா நாதமணியில் நியாய தத்துவம் பண்ணாங்கிறதே பல பேர் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு ஒண்ணு கிடையாதுன்னே சொல்லிடுவான். நான் அதுக்கு வழி இல்லாமல் தேசியன் அழகாக கோட்டெல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கேன். இப்படி நம்ம சித்தாந்தத்தை வடிவகித்து கொடுத்த ஸ்ரீமன் நாதமணிகள், அந்த நாதமணிகளே நாளும் தொழுதெழுவோம் அப்படிங்கிற மாதிரியாக நமோ அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராகியராசையே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்துவேன் அச்சிந்திய அத்புத அக்லிஷ்டமான ஞானம் நாதமுனிவருக்கு. நினைச்சு பார்க்க முடியாதபடியான அற்புதமான ஒரு ஞானம் அவருக்கு இருக்கு. பக்தியோடு இருந்தவர். அதனால அந்த நாதமுனிகளை நாம் இந்த திருநக்ஷத்திர நாளிலே சேவித்தோம். அகிருத்திரிமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியம் பிரசீத மத்விருத்தம் அச்சிந்தயத்வா அப்படின்னு ஆள் வந்தார். கடைசி ஸ்லோகத்துல அனுசந்தானம் பண்ற அதை அனுசந்தானம் பண்ணி முடிச்சுப்போம். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.